சுஜாதா தேசிகன் இந்த நீங்க பேரை கேட்டாலே தெரிஞ்சிருக்கும். சுஜாதா கூட ரொம்ப நெருக்கமா பழக வாய்ப்பு கிடைச்ச ஒரு சில நபர்கள்ல நம்ம தேசிகனும் ஒருத்தர். ஆக்சுவலா நீங்க சுஜாதா பத்தி என்ன தகவல் வேணும்னாலும் நம்ம தேசிகன்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தேசிகனும் நானும் ஆக்சுவலா சென்னையில வந்து ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனில ஒரு 5-6 வருஷம் ஒன்னா ஒர்க் பண்ணியிருப்போம். அது வந்து ஒரு 98ல இருந்து நினைக்கிறேன். பட் அப்போல்லாம் வந்து நிறைய டெக்னாலஜி பத்தி தான் நிறைய பேசிட்டு இருப்பாரு. லைக் ISDN பேக்கப் சிஸ்டம் இல்ல ஃப்ரேம் ரிலே அந்த மாதிரி நிறைய டெக்னாலஜியா பேசிட்டு இருப்பாரு. ஸோ தமிழ்ல அவருக்கு அவ்வளவு ஆர்வம் இருந்ததாங்கிறது வந்து எனக்கு அப்போ தெரியல. ஆனா பெங்களூர் வந்ததுக்கு அப்புறம் அவரோட ஃபேஸ்புக் பார்த்ததுக்கு அப்புறம் தான் வந்து அவர் தமிழ்ல உள்ள ஆர்வம் அவரோட ஒர்க் எல்லாமே தெரிய வந்தது. நிறைய எழுதியிருக்காரு, கதைகள் சிறுகதைகள் நிறைய எழுதியிருக்காரு, அப்புறம் கட்டுரைகள் நிறைய எழுதியிருக்காரு. இந்த ஆழ்வார் பாசுரங்கள் பத்தி ரொம்ப டீட்டெயில்டா விளக்க உரைகள்லாம் கொடுத்துருப்பாரு. அது தவிர நிறைய வைஷ்ணவ ஸ்தலங்கள் பத்தி குறிப்புகள் நிறைய இருக்கு அவரோட ஃபேஸ்புக்ல பிளாக்ஸ்ல எல்லாம் நீங்க போய் பார்க்கலாம். டீட்டெயில்ஸ் தான் அதுல ரொம்ப முக்கியம். ரொம்ப டீட்டெயில்டா எழுதியிருப்பாரு எல்லாம். ஸோ அந்த மாதிரி. பட் தேசிகன் பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு மல்டி ஃபேஸ்டட் பர்சனாலிட்டின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த எழுத்து மட்டும் கிடையாது, அழகா படம் வரைவாரு. லைக் போர்ட்ரேட் பெயிண்டிங்ஸ் சுஜாதாவோட படம் கூட வரைஞ்சிருக்காரு. அப்புறம் ஸ்ரீரங்கம் டெம்பிளோட அந்த கோபுரம் எல்லாமே வந்து ரொம்ப டீட்டெயில்டா வரைஞ்சிருப்பாரு. இன் அடிஷன் டு தட் லைக் சீனரிஸ் கூட ரொம்ப நல்லா வரைவார். ஏன்னா சிலருக்கு வந்து சீனரிஸ் உடையது வரைய தெரியும், ஆனா போர்ட்ரேட் வரைகிறது வந்து கஷ்டமா இருக்கும். போர்ட்ரேட் வரைய தெரியறவங்களுக்கு வந்து சீனரிஸ் மேல அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. பட் இவர் ரெண்டுமே ரொம்ப நல்லா பண்ணுவாரு. அது தவிர is just skill, it's not art drawing a person. இது தவிர வந்து அவர் ஆக்சுவலா நம்ம ரிவர்ஸ் ஐ மீன் ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு குரூப் கூட ஓபன் பண்ணியிருக்காரு, ரிவர்ஸ் டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லி. அதுல வந்து என்னன்னா டயபெட்டிஸ்ல இருந்து எப்படி நம்ம வந்து மருந்து மாத்திரை எல்லாமே வெளியில வர்றதுங்கிறத பத்தி நிறைய டிஸ்கஷன்ஸ் அதுல எல்லாம் பண்ணி நிறைய பேருக்கு அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவே இருந்து. ஸோ இந்த மாதிரி ரொம்ப மல்டி ஃபேஸ்டட் பர்சனாலிட்டி. அவரை பத்தி சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போகலாம். பட் நமக்கு அந்த காலம் இல்லாததுனால இப்போ ஐ வில் ஹேண்ட் ஓவர் டு தேசிகன். ஸோ தேசிகன் யூ கேன் ஸ்டார்ட். நன்றி முருகன். சோ ஷேர் பண்ணிக்கலாமா? ஆ ஷேர் பண்ணிக்கலாம். ஓகே. சோ நான் வீடியோ ஆன் பண்ணனுமா இல்ல வேணா? இல்ல வீடியோ ஆன் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஓகே. இல்ல எனக்கு பேண்ட்வித் கோசம் பார்த்தனா. சரி. எல்லாருக்கும் காலை வணக்கம். ஓகே. ஸோ தென்றல் சார்பாக என்னை கூப்பிட்டதுக்கு ரொம்ப சந்தோஷம். பாட்டு ஒண்ணு இருக்கு, தென்றல் வந்து என்னை தீண்டும் போது அப்படின்னு ஒரு பாட்டு கேள்விப்பட்டிருக்கீங்க. ஸோ இந்த பேச்சு முடிச்ச அப்புறம் தென்றல்ல இருந்து யாரும் என்னை திட்டாம இருந்தாலே பெரிய விஷயமா இருக்கும், தீண்ட வேணாம். முருகனுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஆக்சுவலா அவர் திடீர்னு என்ன கூப்பிட்டார் ஒரு வாட்டி. இந்த மாதிரி ரொம்ப இதுவாவே இருந்தது, ஆச்சரியமா இருந்தது. பெங்களூர்ல இது மாதிரி ஒரு தமிழ் குழுமம் இருக்குங்கிறது. எக்ஸ்கியூஸ் மீ சார், உங்க வீடியோவை கொஞ்சம் கேமராவை கொஞ்சம் கீழே கொஞ்சம் லோயர் பண்ணிக்கங்க. அதனால வந்து ஸ்ரீரங்கம் பெருமாளை வந்து வேண்டிட்டு இப்போ இந்த உரையை நான் ஆரம்பிக்கிறேன். இது நான் வந்து எழுதுவேன், பட் ஆனால் வந்து எனக்கு ரொம்ப பேச தெரியாது. அதனால ஏதாவது தப்பு ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் தான் வந்து பொறுத்தெழுணும். தெரியுது இல்லையா ஸ்கிரீன்? தெரியுது சார். ஓகே. சோ இது வந்து எல்லாரையும் ஒரு மாதிரி ஆர்வமா இழுக்கிறதுக்கோசம் இந்த தினசரி தேதி கிழிக்கும் கேலண்டரால் என்ன பயன் அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்தோம். ஆனா அதுக்கும் இதுக்கும் ஒன்றும் சம்பந்தம் இருக்க போறதில்லை. ஓகே. சோ அதனால வந்து
யாராவது ராசி பலன் பத்தி நான் அதான் சொல்ல போறேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அது வந்து இப்பவே கிளம்பிடலாம். ஸோ இது வந்து தமிழ் தாத்தா உவேசா அவரை பத்தி ஒரு ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி தொடர்ந்து படிச்சுட்டு இருந்தேன் அவரோட கதை. அவரோட கதை இல்லை, அவரோட ஒர்க்ஸ் எல்லாம் கொஞ்சம் படிக்க ஆரம்பித்தேன். எப்படி அது வந்து படிக்க ஆரம்பிச்சேங்கிறதே ஒரு இது. யாரோ ஒருத்தர் வந்து என்கிட்ட வந்து உவேசா வந்து திருநெல்வேலியில ஏதோ ஒரு ஓலைச்சுவடியை தேடிட்டு போனார், நிலவு வெளிச்சத்துல அந்த ஓலைச்சுவடியை அவருக்கு பார்த்து பரவசம் அடைஞ்சார் அப்படின்னு ஒரு ஒரு லைன் சொன்னார். ஒரு வாட்டி என்ன கட்டுரைன்னு கேட்டா அவருக்கு தெரியல, முன்னாடி ரொம்ப முன்னாடி படிச்சது அப்படின்னு. அவருக்கே ஒரு 85 வயசு இருக்கும். அவர் ஒரு தமிழ் பேராசிரியர், அரங்கராஜன் பேரு, அவர் மதுரையில இருக்காரு. சரி, நீ இந்த ஒரு லைனை வச்சுட்டு நான் தேட ஆரம்பிச்சேன். இருக்கவே இருக்கு, நம்மளுக்கு தான் கூகுள் இருக்கு. ஸோ அதை வச்சு தேட ஆரம்பிச்சேன். ஓகே, ஸோ அதை வச்சு நான் அந்த ஒரு லைனை வச்சுட்டு நான் வந்து தேட ஆரம்பிச்சேன். தேடுற போது நிறைய கட்டுரை கிடைச்சது. இந்த பர்டிகுலர் கட்டுரையும் எனக்கு கிடைச்சது. ஆனா என்ன ஒண்ணு, அது படிக்கும் போது எனக்கு எதுமோ ஒரு சின்ன உறுத்தல் மாதிரி இருந்தது. அதாவது இது உவேசா எழுதினாப்ல இல்லையே அப்படின்ட்டு. ஏன்னா அதோட அதாவது சாதாரண இப்போ நம்ம எழுதுற தமிழ் மாதிரி இருந்தது. உவேசாவும் நம்ம எழுதுற தமிழ் மாதிரி ரொம்ப சாதாரண உரைநடையில தான் எழுதியிருப்பாரு. இது வந்து 150 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின உரைநடையா இருந்தது. ஆனா வந்து அது ஏதோ ஒரு அங்கங்க கொஞ்சம் ஏதோ எடிட் பண்ணாப்புல இருந்தது அந்த இது. ஸோ அதனால அந்த கட்டுரையோட கரெக்டான கட்டுரையை தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை தேடிட்டு இருந்தேன். அப்போ வந்து காலச்சுவடல வந்து பா சரவணன் அப்படிங்கிறவர் வந்து ஒரு தொகுத்து போட்டிருக்கார், செம்பதிப்பா போட்டிருக்கார். அதுல சுவாமிநாதம் அப்படின்னு ஒரு புக் போட்டிருக்காரு அவர். அது வந்து உவேசா சுவாமிநாத ஐயர் வந்து எழுதின எல்லா முன்னுரையும் அதுல போட்டிருக்காரு. அந்த புக்ல கலெக்ட் பண்ணி ஒரு கலெக்ஷன் அது. அதுல அவரோட முன்னுரையில பாத்தீங்கன்னா அவர் சொல்லியிருக்காரு மாதிரி இது வந்து ஒவ்வொரு முன்னுரைக்கும் அதோட மூலம் எங்க இருக்கு அப்படிங்கிறத தேடி கண்டுபிடிச்சு அதை வந்து எடிட் பண்ணி அப்படியே அதாவது அதை புக்காக கொண்டு வந்திருக்காரு. ஸோ இது வந்து எனக்கே ஒரு ஏற்பட்ட அனுபவம் தான். இப்ப சுஜாதாவோட முதல் கதை வந்து நைலான் கயிறுன்னு பேரு, உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். குமுதத்துல எழுதினார், 1968 எழுதினார். அதாவது நான் பிறக்கிறதுக்கு 2 வருஷம் முன்னாடி. ஆனா அந்த கதையை வந்து அவர் எழுதுற போது நடுவுல சில பேராகிராஃப்ஸ்ல எல்லாம் சில இதெல்லாம் பண்ணிருப்பார். சில வேடிக்கையா வந்து ஒரு பூ போட்ட சட்டை போட்டிருந்தான்னு ஒரு பூ எல்லாம் போட்டிருப்பார். ஆனா அது வந்து என்ன ஆகும், புக்கா போடுற போது என்ன ஆகும், அந்த பூ போட்ட சட்டைன்னா அந்த காலத்துல அந்த டைப் செட்டிங் எல்லாம் ரொம்ப கஷ்டம் இல்லையா. ஸோ அதை வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த பேராகிராஃபை எடுத்துட்டாங்க. ஸோ அதை நான் வந்து அது ஜென்ரலா ஒரு பதிப்பகம் வந்து போட்ட அப்புறம் அதே பதிப்பகம் இன்னொரு பதிப்பகம் போட்டதுன்னா முன்னாடி இருக்கிற புக்கை காப்பி அடிச்சு அதே மாதிரி போட்டுருவாங்க. ஸோ அப்ப என்ன ஆயிடுது, இது மாதிரி நிறைய அது எடிட் பண்ணி வெட்டப்படுறது. ஸோ அதே மாதிரிதான் அந்த உவேசா கட்டுரையும் ஆயிருக்கு. ஸோ பா சரவணன் தொகுத்த புக்கு எங்கெல்லாம் இருக்குன்னு சொல்லி தேடி எல்லாமே காலச்சுவடையில போட்டிருக்காங்க உவேசாமி. அதை வந்து தேடி கண்டுபிடிச்சு அந்த கட்டுரையை பார்த்தேன். உவே சாமிநாத ஐயர் கட்டுரை வந்து எல்லாமே நாட்டுடைமை ஆக்கப்பட்ட கட்டுரைகள் தான். இருந்தாலும் வந்து அவர் போட்ட புக்குக்கும் இப்ப இருக்கிற கூகுள்ல போய் சர்ச் பண்ணி அந்த கட்டுரை எடுத்தீங்கன்னும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ அதனால அந்த புக்கு தான் நான் ரெஃபரன்ஸா வச்சுட்டேன். அந்த கட்டுரையை வந்து நான் வந்து படிச்ச போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. அந்த என்ன இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது அந்த ஒரு கட்டுரைங்கிறது தான் நான் உங்ககிட்ட இன்னைக்கு சொல்ல போறேன் ஒரு கதையா. ஓகே, அதுக்கு முன்னாடி வந்து ஏதோ இப்ப ஜென்ரலா தமிழ் தாத்தா உவேசாமி நாயர் அப்படின்னு இந்த கேலண்டர் ஒரு நாள் இது தேதி கிழிக்கிற கேலண்டர் ஒரு நாள் கிழிச்சேன். அந்த கேலண்டர் தான் உங்க ஸ்கிரீன்ல இருக்கு. இப்போ இதுல பாத்தீங்கன்னா 19/2 அவர் பிறந்த இது. ஆனா வந்து இதுல ஒரே ஒரு சின்னது தமிழ் தாத்தா உவேசா பிறந்த நாள் அப்படின்னு ஒரு சின்ன இது இருக்கு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உவே சுவாமி பிறந்த தினம் இருக்கு, அவ்வளவுதான்.
இது நம்ம வந்து ஜஸ்ட் ஊவே சாமியார் பிறந்த தினம் இன்னைக்கு சொல்லிட்டு சுவிட்ச் போட்டுட்டு போயிட்டு இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷனுக்கு ஊவே சாமியார் பத்தி படி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா ஏகப்பட்ட புக் அதெல்லாம் அவங்க வந்து இப்போ ஃபுல்லா படிப்பாங்களான்னு தெரியாது ஏன்னா ஒவ்வொரு புக்குமே 500-600 பக்கம் இருக்கும் ஸோ இது வந்து இந்த ஒரு கட்டுரையை வந்து படிக்கும்போது இல்லை கேட்கும்போது மற்ற கட்டுரைகளையும் உங்களை வந்து அது வந்து ஈர்த்துதுன்னா அதுவே வந்து ஒரு பெரிய விஷயம் ஸோ ஜென்ரலாக உவே சாமிநாதர் பற்றி நம்மளுக்கு என்ன தெரியும்னா அவர் வந்து எல்லா இடத்துலையும் போய் சங்க தமிழ் பாடல்கள் எல்லாம் திரட்டி பதிப்பிச்சார் அப்படிங்கிறது அது கரெக்டு தான் ஆனால் அது வந்து எவ்வளோ கஷ்டமான விஷயம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியணும் ஓகே ஆனால் ஏட்டுச்சுவடிகளை போய் தேடுறதுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் அது வந்து தேடுறவங்களுக்கு தான் தெரியும் அதோட கஷ்டத்தை பத்தி ஓகே ஓகே இப்போ வந்து இங்க யாராவது மீனம் ராசியில இருந்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் குழப்பம்னு போட்டிருக்கு போனதுல வந்து அது வந்து அச்சம்னு போட்டிருந்தது ஸோ இந்த இன்னைக்கு வந்து மீன ராசிக்காரங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கஷ்டம்னு ஓகே சங்க இலக்கியம்ங்கிறது பாத்தீங்கன்னா ஓகே சங்க இலக்கியம்னு பாத்தீங்கன்னா அது வந்து எவ்வளவு 1000 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தது ஓகே எவ்வளவு ஆண்டுகள்லாம் நம்ம போகணும் பட் ஆனா ரொம்ப பழமையான இது அப்படின்னு மட்டும் தெரிஞ்சா போகணும் இப்போ கல்வெட்டுன்னு பாத்தீங்கன்னா கல்வெட்டுல வந்து வெறும் குறிப்பு தான் இருக்கும் இதுல வந்து ஒரு செய்யுளோ ஒரு பாடலோ எதுவுமே இருக்காது ஜஸ்ட் ஒரு குறிப்பு இந்த மாதிரி இந்த சோழன் வந்து விளக்கேற்றத்துக்கோசம் இவ்வளவு தங்க பொற்காசுகள் கொடுத்தான் அப்படின்ட்டு இல்லாட்டி ஒரு சின்ன பாசுரம் இந்த பாசுரம் இன்று இசைக்கப்பட்டது அப்படின்னு ஆனா அந்த பாசுரமே இருக்காது ஓகே இதுதான் கல்வெட்டுல இருக்கு கல்வெட்டுல குறிப்பு இன்னைக்கு கல்வெட்டுலாம் இருக்கு நம்ம வந்து ஒழுங்கா பாத்துக்கிறது இல்லை பட் ஆனா அதுதான் விஷயம் ஆனா ஓலைச்சுவடின்னு பாத்தீங்கன்னா அதுல வந்து அப்படியே கம்ப்ளீட்டா எழுதியிருக்காங்க எல்லாமே ஃபர்ஸ்ட் முன்னாடி வந்து வாய் வழியா தான் வந்திருக்கு ஓகே வாழ்வார்கள் பாடல் எடுத்துட்டீங்கன்னா வாய் வழியா தான் வந்து வந்திருக்கு அதை வந்து ஓலைப்படுத்துறதுங்கிறது வந்து பிற்காலத்துல வந்ததுதான் ஓகே இப்ப இந்த இந்த படத்திலேயே பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இது நான் எடுத்த போட்டோஸ் தான் இது வந்து மேல்கோட்டையில சான்ஸ்கிரிட் யூனிவர்சிட்டி மேல்கோட்டையில அந்த கோவில் பக்கத்துல இருக்கு அங்க வந்து இந்த ஓலைச்சுவடிகளை வச்சு பராமரிச்சுட்டு இருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10,000 ஓலைச்சுவடிகள் இருக்காங்க ஓகே இதுல இன்னும் நல்லா பாக்கலாம் இதுல வந்து நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அது ஒரு பாம்பு மாதிரி இருக்கு இது வந்து பாம்பு உரிச்சு போட்ட சட்டை தான் ஸோ இதெல்லாம் வந்து அதுல போட்டு வச்சாதான் வந்து பூச்சி இதெல்லாம் வராது ஸோ அதை பாதுகாக்க முடியும் இது அப்படியே போய் பார்க்கலாம் நீங்க ஸோ இதுவும் நான் எடுத்த போட்டோஸ் தான் அது இது இதுவும் அந்த சான்ஸ்கிரிட் யூனிவர்சிட்டியில இருக்கிற அந்த ஓலைச்சுவடிகள் கட்டு தான் ஓகே பர்மிஷன் கேட்டு நீங்க போய் பார்க்கலாம் இப்ப இந்த ஓலைச்சுவடியை பார்த்தேன்னு வச்சுங்க இது வந்து எந்த மிஷின் கிடையாது எதுவும் கிடையாது இது வந்து சான்ஸ்கிரிட்ல எழுதியிருக்காங்க ராமாயணம் ஒரு ஓலைச்சுவடியில இதுல இங்க எழுதியிருப்பாருங்க 24 லைன்ஸ் 24 லைன் இங்க இருக்கு இதுல ஓகே ஒவ்வொரு லைன்ல எழுதியிருக்காங்க இதுல இன்னொரு இது என்னன்னா இது வந்து டபுள் சைடட் அதாவது இங்க பிரிச்சு இங்க போட்டு பாருங்க இங்க ரெண்டு சைடு நம்ம பேப்பர்ல டபுள் சைடட்ல எழுதுறோம்ல அது மாதிரி ஓலைச்சுவடியில ரெண்டு சைடு எழுதியிருக்காங்க இது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இது வந்து மிஷின்ல கூட எழுத முடியாது இப்போதைக்கு ஆனா அது எழுதி வச்சிருக்காங்க இதை வந்து நம்ம பாதுகாக்கணும் அப்புறம் இதுல இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஓலைச்சுவடி இருக்கு பாருங்க இது வந்து ராமானுஜர் 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவர் போட்ட கையெழுத்து இது ஓகே இப்ப பாத்தீங்கன்னா இதான் அது இது வந்து இ ரா மா நு இது வந்து நீ அந்த காலத்துல வந்து இப்படி போட்டு புள்ளி வைக்க மாட்டாங்க இப்படி ராமானுஜர் இன்னுதான் அது இதுல ஓலைச்சுவடியில இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா இதுவும் நான் எடுத்த போட்டோஸ் தான் அந்த மேல்கோட்டையில இங்க பாத்தீங்கன்னா ஓலைச்சுவடியில அவங்க ஓவியமே வரைஞ்சிருக்காங்க இது வந்து நம்மாழ்வார் பாடிய அந்த திருவாய்மொழியோட ஓலைச்சுவடி இது ஒரு 400 ஆண்டுகள் பழமை அப்படின்னு சொல்றாங்க மேற்கோட்டம் அந்த ஓலைச்சுவடியில அப்படியே வரைஞ்சிருக்காங்க இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப அதாவது மைன்யூட்டா இது பண்ணி இது வந்து என்ன ப்ராப்ளம்னா இது வந்து ஓலைச்சுவடிங்கிறது ஒரு இலை பனைமரத்து இலை
அது வந்து டீகம்போஸ் வந்து ஒழுங்கா பராமரிக்கணும், இல்லாட்டி வந்து பூச்சி வந்துடும், இது வந்துடும், இல்ல அதுவே ஃபங்கஸ் பிடிச்சிடும். ரொம்ப ரொம்ப கஷ்டம் அது பாதுகாக்கிறது. ஏன்னா புக்கே வந்து இப்போ நம்ம தாத்தா காலத்து புக் எடுத்து நம்ம பேஜ் மடக்கினா உடஞ்சு போயிடும். அதுக்கு ஓலைச்சுடி வந்து இன்னும் ரொம்ப இது. இதுவும் அங்க எடுத்த போட்டோஸ் தான். அங்க போய் பாத்தீங்கன்னா ஓலைச்சுவடி வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து ஒரு ஒரு பிரஷை வச்சுட்டு ஒரு ஒரு தைல வச்சிருக்காங்க உள்ள. அந்த அந்த இடத்துக்கு போனோடனே ஒரு உங்களுக்கு ஒரு ஒரு விதமான ஒரு வாசனை வரும். ஒரு ரொம்ப நாள் என்ன வாசனைன்னு தெரியாம இருந்த ஒரு யூக்லிபிட்ஸ், அப்புறம் அந்த அப்புறம் கற்பூர வாசனை, அப்புறம் ஓடோமாஸ், எல்லாமே கலந்த ஒரு வாசனையா இருக்கும். ஓகே, அதுதான் அங்க அது வந்து அது ஒரு ஆயில். அந்த ஆயில் வந்து லெமன் கிராஸும் சேர்த்து ரொம்ப விலை உயர்ந்த ஆயில் அது. அது வந்து டெய்லி இவரோட வேலை என்னன்னா ஒவ்வொரு ஓலைச்சுவடியா பிரிச்சு அதை வந்து பிரஷை வச்சு ஒவ்வொரு ஒவ்வொரு லீஃபா வந்து அவர் பண்ணிட்டு அந்த கட்டு எடுத்து வைக்கணும். ஸோ இப்படியே பண்ணிட்டு வரும்போது அடுத்த கட்டு இப்படியே ஒரு நாளைக்கு இவர் வந்து ஒரு 10 கட்டோ 12 கட்டோ பண்ணுவேன்னு சொன்னார். ஸோ டெய்லி பண்ணணும், பண்ணிட்டு உள்ள இருக்கணும், அப்புறம் அடுத்த நாள் வந்து அடுத்த கட்டு எடுத்து பண்ணணும். இப்படியே அந்த சைக்கிளுக்கு போயிட்டு இருக்கும். இது வந்து அங்க இருக்கிற அந்த எழுத்தாணிகள் அந்த இது எழுதுறதுக்கு. எனக்கு ஒரு ஒரு பிளாங்க் ஓலை கொடுத்துட்டு ஒரு எழுத்தாணி கொடுத்து எழுத சொன்னாங்க, என்னால எழுத முடியல. ஏன்னா அது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது நம்ம ஏதோ நினைக்கிறோம் எழுத்தாணிச்சு ஏதோ பண்ணிடலான்ட்டு, நம்ம எழுதுனா அந்த ஓலைச்சுடி உடஞ்சிடுது. இப்போ இந்த ஓலைச்சுவடி பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, இதுல வந்து ரெண்டு மூணு பனைமரம், ஒரு மூணு பனைமரத்தை வச்சு பண்றாங்க. அதாவது இந்த எழுதுறதுக்கு வந்து தலை பனை, கூந்தல் பனை, இளந்தழு பனைன்னு இருக்கு. அப்புறம் வந்து எலுமிச்சை, அதாவது அந்த லெமன் லெமன் கிராஸ் ஆயில் அப்படின்னு சொன்னால் அது, அப்புறம் கற்பூர எண்ணெய், இதெல்லாம் வந்து கொஞ்சம் தடவுனா அந்த அந்த பிரிட்டில்னஸ் கம்மியாகி ஒரு நெகிழ்வுத்தன்மை வருங்கிறதுனால. ப்ளஸ் இந்த இதுதான் வந்து சிட்ரனல்லா அப்படின்னு ஒரு 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 ஹேர்ப் இருக்கு. அதுதான் ஓடோமாஸ்க்லாம் யூஸ் பண்றாங்க. அந்த எண்ணெயும் யூஸ் பண்றாங்க, ஏன்னா பூச்சி கிச்சி வராம இருக்கு. இப்போ ஜென்ரலா பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஓலைச்சுவடி வந்து ஒரு நீளம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 15 to 60 cm இருக்கு. அகலம் பாத்தீங்கன்னா ஒரு 3 to 12 cm இருக்கு. இதுல இன்டர்நெட்ல தேடினீங்கன்னா யாரு எந்த ஓலைச்சுவடி ரொம்ப இருக்குதுல பிரைஸ் அதெல்லாம் உங்களுக்கு. இதுல இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, எழுதுற போதே இந்த இம்ப்ரெஷன்ஸ் இங்க வராது. எழுதிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு விளக்கோட கறி இல்ல அதை வந்து ஒரு 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 பழசாறு இல்லாட்டி ஒரு காய்கறி ஒரு அதுல இருக்கிற சாறு இல்ல எண்ணெயில கலந்து முன்னாடி இந்த மையெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா அவங்க வீட்டுல, அது மாதிரி பண்ணிட்டு அதை வந்து மேல தடவுறாங்க. தடவினாதான் அவங்களுக்கு வந்து இந்த எழுத்தெல்லாம் அப்படி தெரியும் இந்த இடத்துல. ஓகே, ஸோ நான் வந்து இப்போ ஓலைச்சுவடியை பத்தி இதுக்கு மேல நான் சொல்லலை. ஏன்னா அது இந்த அந்த இது இப்போ நம்மளுக்கு மெயின் இது கிடையாது. ஓகே, ஸோ மெயின் இது வந்து என்னன்னா, நம்மளுக்கு வந்து ஒரு கதை சொல்ல போறேன். இதுல இந்த இந்த ஓலைச்சுவடி நில ஒளியில பார்த்த கதை வந்து படிச்சபோது வைணவ ஆச்சாரியர்ல முதல் ஆச்சாரியன் நாதமணிகள்னு பேரு, அவர் அவர் ஒரு ஒரு பாசுரம் தேடி போனார். அவரோட தேடலும் உவேசாவோட தேடுதலும் எவ்வளோக்கு எவ்வளவோ சிமிலாரிட்டிஸ் அப்படிங்கிறது நீங்க பார்க்கலாம். நான் சொல்ல போறேன். ஸோ எங்களுக்கு வந்து ரெண்டு விதமா அந்த கதையை சொல்ல போறேன். அதான் ரெண்டு 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 பேரலல் ட்ராக்ல ரெண்டு கதையும் உங்களுக்கு மாத்தி மாத்தி சொல்ல போறேன். ஓகே, ஸோ நீங்களே பார்க்கலாம். சில சமயம் சில கீவேர்ட்ஸ் மட்டும் நான் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன், இல்லை போல்டு பண்ணியிருக்கேன், அதை நீங்க பாருங்க பார்க்கலாம். ஸோ இந்த இந்த கதைக்கு பேரே வந்து உவே சுவாமிநாத முனிகள் அப்படின்னு வச்சிருக்கேன். ஓகே, ஸோ உவே சுவாமி, உவே சுவாமிநாதர் அப்படிங்கிறது வந்து நாதமுனிகளுக்கும் பொருந்தும். பெரிய உபன்யாசம் பண்றவங்க, அவங்க பெரிய வைணவ அறிஞர்கள் உபய வேதாந்தின் பெரு அப்படின்னா, உபய வேதாந்தின் தான் என்ன, வேதாந்தின்னா என்னன்னா தமிழ் சமஸ்கிருதம் ரெண்டுமே அவங்களுக்கு தெரியும், அதுதான், வேற ஒண்ணும் கிடையாது. ஸோ உவே சாமிநாதருக்கு தமிழ் மட்டுமா தெரியும், இல்ல ரெண்டுமே தெரியுமா? ரெண்டுமே தெரியும் ஆக்சுவலா. ஸோ இதுதான் நாதமுடிகள். ஓகே, இது உவேசா.
ஸோ இவங்க ரெண்டு பேர் பத்தி தான் இப்ப கதை படிக்க போறோம். இப்ப அவங்க வந்து தேடுதல எங்கேருந்து ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு பாக்கணும். இப்ப தேடுதல பாத்தீங்கன்னா காட்டு மன்னார் கோயில இருந்து இது வந்து திருநெல்வேலியில வந்து ஆழ்வார் திருநெல்வேலி இருக்கு. ரெண்டு பேரும் ஒரே பாத்துலதான் டிராவல் பண்ணிருக்காங்க இந்த கதை, இந்த ஓலைச்சுவடியும் இந்த பாசுரமும் தேடுறதுக்கு. ஓகே, ஸோ அதுதான். ஸோ இந்த இந்த மேப்பை ஒரு மாதிரி பாத்துக்கோங்க. ஸோ காட்டு மன்னார் கோயில் இங்க இருக்கு, அப்புறம் அங்கேருந்து கும்பகோணம் வராங்க. கும்பகோணம் வந்துட்டு இங்கேருந்து டைரக்டா இங்க வந்துடுறாங்க, இங்க திருநெல்வேலி. ஓகே, ஸோ இந்த சைடு சொல்ல போறது எல்லாமே வந்து நாதமணிகளோட கதையா இருக்கும். இந்த சைடு சொல்ல போறது எல்லாமே உவேச கதையா இருக்கும். ஓகே, ஸோ இதுல வந்து என்னோட ரெஃபரன்ஸ் கோசம் நான் வந்து சில கீவேர்ட்ஸ் போட்டிருந்தேங்க. இது வந்து அப்படியே படிச்சீங்கன்னா புரியும்னு நான் சொல்ல மாட்டேன். ஸோ என்னோட இதை இதை பார்த்து நான் உங்களுக்கு சொல்ல போறேன் கதையை. ஸோ நாதமணிகள் வந்து பிறந்தது வந்து கிபி 823. ஸோ அவர் அவதரிச்சது வந்து இதுதான் காட்டுமன்னார் கோவில், இந்த வீரநாராயணபுரம் ஏரின்னு பார்த்து கேள்விப்பட்டிருக்கீங்க. வீராணம் ப்ராஜெக்ட்லாம் பற்றி கேட்டீங்கன்னா அங்கே அந்த வீரநாராயணபுரம் ஏரி அந்த அது பக்கத்தில் தான் அந்த ஒரு கோவிலில் வந்து அவர் குருக்களாக இருந்தார், அர்ச்சகராக இருந்தார். ஸோ அவரோட அவதரிச்ச காலத்தை பார்த்தீங்கன்னா மின்சாரம் கிடையாது, இயந்திரங்கள் எதுவும் கிடையாது, வண்டியே கிடையாது. சோழர் காலம் வண்டியே கிடையாது, குதிரை இது மாதிரி தான். ஆனால் அவர் எல்லா இடத்துக்கும் நடந்து தான் போயிருக்காரு. ஸோ அவர் இளம் இசை எல்லாத்துலேயும் பெரிய தேர்ச்சி பெற்றவர். இசையில எவ்வளவு தேர்ச்சி பெற்றாருன்னா கையில பார்த்துருப்பீங்க, இங்க ஒரு சின்ன ஒரு அந்த ஜால்ரான்னு சொல்லுவாங்களா வச்சிருக்கீங்க, தாளம் தாளம் தாளக்கருவின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு ஒரு வாட்டி ஒரு வந்து ஒரு 400 தாளக்கருவியை வந்து சேர்ந்து இசைச்ச போது ஒவ்வொரு தாளக்கருவியும் எவ்வளோ அந்த சவுண்டு வச்சுட்டு என்ன இடைன்னு சொன்னார் அவர். அந்த மாதிரி ஒரு பெரிய வித்வானவர். ஸோ ஊமேசா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1032 வருஷம் கழிச்சு நாதமுனிகளுக்கு அப்புறம் அவர் பிறந்தாருங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 200 வருஷம் முன்னாடி அவர் இருந்திருக்காரு. ஓகே, அவர் பிறந்தபோது என்னன்னா ஆங்கிலேயர் ஆட்சி. ஓகே, ரயில் வண்டிகள்லாம் அப்ப வந்து ஓட தொடங்காத காலம். ஓகே, அவர் பிறந்த இடம் பார்த்தீங்கன்னா பாபநாசம் பக்கத்துல ஒரு ஊர், சூரியமூலை அப்படிங்கிற ஊர். ஸோ அவரும் பார்த்தீங்கன்னா இளம் வயது தமிழ் ரெண்டுமே உள்ள கற்றுட்டு இருந்திருக்காரு. ஸோ இதுதான் அவரோட ரெண்டு பேருக்கும் உள்ள சிமிலாரிட்டிஸ் கிட்டத்தட்ட. ஓகே, ஸோ கும்பகோணம் காட்டு மன்னார் கோயில் முன்னாடி பார்த்துருப்பீங்க, கிட்டத்தட்ட பக்கத்துல தான் இருந்தது. ஸோ கிட்டத்தட்ட பிறந்த இடம் ஒரே மாதிரி தான், ரெண்டு பேரும் வந்து வடமொழியில இது பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி அவர் காட்டு மன்னார் கோயில நாதமணிகள் வந்து ஒரு அர்ச்சகரா வந்து கோவில் கைங்கரியன்னு சொல்லுவாங்க, அந்த கோவில் இது பண்ணிட்டு இருந்தபோது மேல்கோட்டையிலேருந்து, இப்ப நான் சொன்ன இந்த ஓலைச்சுவடிகள் மேல்கோட்டையிலேருந்து, மேல்கோட்டையிலேருந்து சில வைணவர்கள் வந்து இந்த கோவிலுக்கு வராங்க, பெருமாள் சேவிக்கிறதுக்கு வராங்க. வந்துட்டு அவங்க வந்து நம்மாழ்வாரோட 6வது அப்படின்ட்டு ஒரு பாசுரத்தை பாடுறாங்க. ஓகே, பாசுரம் பாடி தொடங்கி அது தொடங்கன்னு வந்து நாதமணிகளுக்கு அது வந்து ரொம்ப அந்த செந்தமிழ் வந்து அப்படியே அவருக்கு வந்து ரொம்ப ஈர்த்து போயிடு, ரொம்ப ஈர்க்கப்படுறார். அப்படியே அந்த தேன் போல அது வந்து சுவைக்கிறார் அந்த பாசுரங்களை. அந்த அந்த பாசுரங்கள் 10 பாடி முடிச்சுட்டு அவங்க வந்து என்ன பண்றாங்க, 1020 அப்படின்ட்டு 1020 என்று முடிக்கிறாங்க அந்த பாட்டை. ஓகே, ஸோ இது வந்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து உவேசா பார்க்கலாம். உவேசா அவரே எழுதினது தான் நான் எழுதியிருக்கேன், நான் அதுவும் புதுசா இங்க எழுதல, இந்த புக்கை ரெஃபர் பண்ணி தான் எழுதியிருக்கேன். ஸோ தமிழ்ல வந்து அவருக்கு வந்து சுவை வந்து கற்பித்தவர் வந்து குரு வந்து பேர் பார்த்தீங்கன்னா சடகோபையங்கர். ஸோ இங்கே வந்து நாதமணிகள் இழுக்கப்பட்டது பார்த்தீங்கன்னா சடகோபனுங்கிற பாட்டு, இங்கே அவரோட தமிழ் வந்து ஆர்வம் வந்து வந்ததுக்காக பார்த்தீங்கன்னா இங்கேயும் சடகோபையங்கர். ஓகே, ஸோ அவர் தான் வந்து இந்த தமிழோட அந்த சுவையை அவர் உள்ள விதைச்சிருக்கார். ஏன்னா அவரே எழுதியிருக்காரு என் சரித்திரத்தில் கிளீனம். ஸோ அதனால் அது அதுதான் என்னை வாழ்நாள் முழுவதும் தேட வச்சது அப்படின்னு போட்டிருக்கு. இதுல இன்னொரு என்ன ஒரு எவ்வளவு வந்து அவங்க அவர் வந்து நம்மளுக்கு பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு யாராவது ஏட்டு தொகை அப்படின்னு எழுதிங்கன்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக்னு சொல்லுவாங்க. ஆனா எட்டு தொகை தான் அது கரெக்டானது. ஆனா
உவே சகா வாழ்ந்த காலத்துல அது ஏட்டு தொகைன்னு தான் சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு எட்டு தொகைன்னு ஒண்ணு இருக்குன்னே தெரியல. அவங்களுக்கு ஏட்டு தொகைன்னு அதை வந்து அந்த வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஐம்பெரும் காப்பியங்கள் என்னன்னு தெரியும், ஆனா அது என்னென்னு தெரியாது. இதுதான் அவரோட வாழ்ந்த காலம். இப்ப அடுத்தது நாதமுனிகள் வந்து அந்த ஆயிரத்தில் துளிப்பத்தும்னு கேட்டிருக்காரு. ஓகே, அதுக்கப்புறம் என்னாவதுன்னு பார்ப்போம். ஸோ அவங்க கிட்ட கேட்டிருக்காரு, இது வந்து இந்த பத்து ஆயிரத்தில் பத்துன்னு சொல்லியிருக்கீங்களே, அப்பனா மீதி 990 பாட்டு எங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. அவங்க சொல்லிட்டாங்க, எனக்கு வந்து எங்களுக்கு வந்து இந்த பாட்டெல்லாம் தெரியாது, ஆனா வந்து எங்களுக்கு இந்த 10 பாட்டு தான் எங்களுக்கு தெரியும் அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னாங்க. அதுல வந்து முதல் பாசுரத்துல மூணாவது அடி பார்த்தீங்கன்னா திருக்குடந்தை அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. திருக்குடந்தைன்னு ஒரு வார்த்தை இருக்கு. ஓகே, அது வந்து திருக்குடந்தைங்கிறது கும்பகோணம். கடைசி பாசுரத்துல கடைசி அது 10 பாசுரத்துல கடைசி இதுல வந்து பாத்தீங்கன்னா குருகூர் சடகோப்பன் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. இது 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 மூணு தான் அதுக்கு க்ளூ இருக்கு. ஓகே, சோ என்ன பண்றாரு, திருக்குடந்தை அப்படின்னு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அவர் வந்து திருக்குடந்தை அப்படின்னு கும்பகோணத்துக்கு புறப்படுறது. ஸோ ஆலவன் சாரி நாதமணிகள் வந்து காட்டு மன்னார் கோயில இருக்காரு. இந்த வந்து பாடுறாங்க திருக்குடந்தைன்னு ஒரு ஒரு வார்த்தை இருக்கு. அதுல திருக்குடந்தைங்க வார்த்தை வந்து கும்பகோணம். ஸோ அவர் கும்பகோணத்துக்கு புறப்படுறாரு. ஆனா உவேசா என்ன பண்றாரு பார்ப்போம். 1887 சீவகசிந்தாமணி வந்து ஆராய்ஞ்சிருக்காரு உவேசா. அதுல வந்து ஒரு ஒரு ரெஃபரன்ஸ் வந்து 10 பாட்டுக்கு. ஓகே, 10 பாட்டு அப்படின்னு ஒரு நூல் இருக்குன்னு அப்பதான் அவருக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ கும்பகோணத்துல வந்து இருக்கிற வித்வான் எல்லாம் கேட்டு தெரிஞ்சு அவங்க சொல்லியிருக்காங்க, இது இங்க கிடையாது, திருநெல்வேலியில போய் யாராவது வித்வான் எல்லாம் போய் பரம்பரை வித்வான் எல்லாம் இருப்பாங்க, அவங்க கிட்ட போய் கேளுங்க அப்படின்னு சொல்லி. ஆனா அவருக்கு என்ன ஆச்சு, இப்ப கிளம்புறோன்ட்டு பண்ற போது அந்த மாசம் சிரவண நட்சத்திரம் அது வருது. அவங்க அவங்க அப்பா வந்து போக கூடாது, அந்த சிரவண நட்சத்திரம் முடிச்சுட்டு தான் போனோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா அவர் வந்து அவங்க அப்பா வந்து கொஞ்சம் இது பண்ணி கன்வின்ஸ் பண்ணிட்டு அவர் வந்து கிளம்பிட்டாரு. ஓகே, கிளம்ப போறாரு. ஸோ இவர் இவர் வந்து கும்பகோணத்தை கிளம்பிட்டாரு. இவர் கும்பகோணத்துல திருநெல்வேலி கிளம்புறாரு. ஓகே, ஸோ இவர் போன காலத்துல பாத்தீங்கன்னா அப்பவே சொன்ன எந்த வசதியும் கிடையாது, வெறும் காடு மேடு, சாலைகள் கூட கிடையாது. அதாவது ஒழுங்கான சாலைகள் கிடையாது, இப்படி போற வழிதான் தெரியும். அந்த நடுவில் போகும்போது ஏகப்பட்ட திருடல் பயம் அதெல்லாம் இருக்கும். அப்புறம் அங்க காடெல்லாம் தாண்டி போகும்போது அங்க விலங்குகள் எல்லாமே இருக்கும். உணவு எங்கேயும் ஹோட்டல்ஸ் எதுவும் கிடையாது, ஹைவே ஹோட்டல்ஸ் மாதிரி எதுவும் கிடையாது அங்க. ஸோ இதெல்லாம் வந்து அவங்க வந்து எப்படி போயிருக்காங்கன்னு பாருங்க, வெறும் நடந்துதான் போனோம். ஸோ நேராக கும்பகோணம் போயிட்டார். கும்பகோணம் போயிட்டு அங்க வந்து கோவில் ஆறாமுதன் சன்னதியை போய் அதை பத்தி தான் அந்த பாட்டு 10 பாட்டும் போய் பாடிட்டு, அங்க 10 பாட்டும் உங்களுக்கு தெரியுமா, இந்த 990 பாசனமும் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க. அவங்க என்ன சொல்லிட்டாங்க, எனக்கு எங்களுக்கும் 10 பாசனம் தான் தெரியும் அப்படின்ட்டாங்க. ஸோ இப்ப கடைசியில பாத்தீங்கன்னா குருகூர் சடகோப்பன் வார்த்தையில், ஓகே, அதுல வந்து குருகூர் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. சரி, அத அத சடகோப்பன்கிறவர் தான் எழுதியிருக்காரு அந்த பாசுரங்களை. குருகூர் அப்படிங்கிற ஊர் வந்து திருநெல்வேலியில இருக்கு, ஆழ்வார் திருநெல்வேலியில. ஸோ அவர் வந்து இவரு திருநெல்வேலி கிளம்புறாரு. ஸோ இங்க என்ன பார்த்தோம், உவேசாவும் திருநெல்வேலி கிளம்பிட்டார், இவரும் திருநெல்வேலி கிளம்புறாரு. ஓகே, ஸோ இவர் உவேசா எப்படி கிளம்புறாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த காலத்துல இவருக்கு எதுவுமே கிடையாது, மூட்டை முடிச்சோட எடுத்துட்டு தலையார் சுமந்துட்டு தான் போனோம். இவர் வந்து ஒரு தகர பெட்டி, இதை எழுதியிருக்காரு, அவர் எழுதியிருக்காரு. நான் எதுவுமே இங்க எதுவுமே கற்பனை கிடையாது, எல்லாமே அவர் எழுதினது, இவங்க எழுதினது தான். இப்போ இவர் வந்து ஒரு தகர பெட்டிய எடுத்துட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு போறாரு. ஒரு 8 மணிக்கு ரயில்வே ஸ்டேஷனுக்கு கிளம்புறாரு. கிளம்பி போகும்போது அந்த வண்டிகாரனோட பேசிட்டு போயிட்டு இருக்காரு. பேசிட்டு போயிட்டு இருக்கிற போது திடீர்னு வண்டி வந்து ஏதோ மேல மோதி அப்படியே கொடை செஞ்சிருது. இவங்க அப்பா வந்து ஏற்கனவே சொல்லியிருக்காரு, இது மாதிரி இப்ப கிளம்பாத, நல்ல நேரம் இல்ல,
ஸ்ரவணம் முடிச்சுட்டு போலாம் அப்படின்ட்டு. ஆனா அந்த குடை சாஞ்சதுனா இவர் வந்து திருப்பி வீட்டுக்கு போய் ஏதாவது இது பண்ணோம்னா அப்பா ஏதாவது திருப்பியும் பயணத்தையே கேன்சல் பண்ணிட போறாரு சொல்லிட்டு அவரு ஸ்டேஷனை நோக்கி வண்டிக்காரனுக்கு ஏதோ பணம் கொடுத்துட்டு ஸ்டேஷனை நோக்கி நடக்கிறார். நான் அப்ப வந்து இருட்டு அதாவது 8 மணிக்கு மேல இப்ப உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அந்த சாலையில எல்லாம் அவ்வளோ லைட்டு வசதி அதெல்லாம் கிடையாது. ஆனா அப்ப புக வண்டிதான். ஸோ USA பறக்கும் போது ரயில் ஓடாது இது. ஆனா இப்போ அது கிளம்புற போது அவ அப்ப புகை வண்டியெல்லாம் இருக்கு. ஆனா அந்த புகை வண்டி என்ன ஆயிடுது வந்து கிளம்பவே இல்லை, ஏதோ லேட்டு. இப்பதான் கரெக்டான டைமுக்கு ட்ரெயின் எல்லாம் போகுது, முன்னாடி எல்லாம் வந்து ரொம்ப லேட்டு, அது கிளம்பவே இல்லை. நல்ல வேலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஏறிக்கிறார். ஏறிட்டு படுத்துறாரு. படுத்த போது நடுராத்திரி வண்டி நின்றுடுது. வண்டி நின்ன போது என்ன நெய்ந்து முடிச்சு பார்த்தா உள்ள வந்துட்டு சொல்றாங்க இது மாதிரி உங்களுக்கு முன்னாடி இருக்கிற பெட்டி வந்து தீ பிடிச்சு எரியுது, அதனால நீங்களே இறங்கணும்னு சொல்லிட்டு எல்லாரும் இறங்குறாங்க. இறங்கி அப்புறம் ஒரு அந்த பெட்டியை மாத்திட்டு அப்புறம் இவர் வந்து திருநெல்வேலி வந்து அடைகிறார். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து 1000 வருஷத்துக்கு முன்னாடி அதே மாதிரி இவரும் திருநெல்வேலிக்கு வந்துட்டார். ஆழ்வார் திருநெல்வேலிங்கிறது திருநெல்வேலியில் இருக்கு. ஸோ இவரும் திருநெல்வேலி வந்துடுறாரு. ஸோ ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஒரே பாதை, கிட்டத்தட்ட ஒரே மாதிரி சம்பவங்கள் தான் நடந்தது. ஓகே, இப்போ திருநெல்வேலி என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ இங்கே வந்துட்டாங்க, இந்த இடத்துல வந்துட்டாங்க. ஸோ ஆழ்வார் திருநெல்வேலி வந்தப்புறம் நாதமணிகள் வந்து கோயிலுக்கு போறாரு. ஆழ்வார் திருநெல்வேலி கோயில் போயிட்டு அவருக்கு ஒரே குறிய அந்த 1000 பாசுரங்களை எப்படியாவது கண்டுபிடிக்கணும் தான். ஏன்னா அந்த தமிழ் வந்து அவ்வளோ பிடிச்சி போயிடுச்சு அவருக்கு. ஸோ நம்மாழ்வார் அங்கே கோயிலில் போய் விசாரிக்கிறார், இந்த மாதிரி இந்த 10 பாட்டு எனக்கு தெரியும், மீதி 990 பாட்டு எங்க அவங்களுக்கும் எங்களுக்குலாம் தெரியாது அப்படின்ட்டாங்க. எங்க ஊர்க்காரர் தான் அந்த பாட்டெல்லாம் பாசுரத்தெல்லாம் ஏற்றினவர், ஆனால் வந்து எங்களுக்கு தெரியாது அப்படின்ட்டாங்க. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, நம்மாழ்வாரோட ஒரு சிஷ்யர் வந்து அவர் பேர் மதுரகவி ஆழ்வார்னு பேரு, அவங்களோட வம்சத்தை அவங்க வந்து இந்த ஊர்ல இருக்காங்க ஒரு இடத்துல, அங்க போய் வேணா கேட்டு பாருங்க. அவர் பேர் வந்து பராங்குதர் தாசர் அப்படின்னு சொல்றாங்க. இவர் வந்து விடல நாதமணிகள். ஸோ பராங்குதர் தாசர் வீட்டை நோக்கி போறார். USA திருநெல்வேலியில் என்ன பண்றாருன்னு பாக்கலாம். ஸோ திருநெல்வேலி வந்தோடனே அவர் யாரை போய் மீட் பண்ணணுமோ அந்த கனகசபை முதலியார் சப்ஜெக்டா இருக்காரு, அங்க போய் அவரை போய் பாக்குறாரு. ஒரே ஒரு நிமிஷம், நான் சில நோட்ஸ் எடுத்து வச்சிருந்தேன். அது கனகசபை முதலியாரோட வீட்டுக்கு போன உடனே அவர் வந்து அடாடா அப்படி வந்துட்டீங்களா, இப்பதான் உங்களுக்கு ஒரு கடிதம் எழுதி தபால்ல போடணும்னு வச்சிருக்கேன் அப்படிங்கிறார். அது என்ன கடிதம்ட்டு அவர் கையில இருந்த கடித அந்த தபால் போட வேண்டிய கடிதத்தை அவர் கையில கொடுக்குறாரு. அது வந்து USA அதை படிச்சு பாக்குறாரு. படிச்சு பாத்தீங்கன்னா அதுல என்ன சொல்றீங்க, அதாவது நீங்க வந்து இந்த நீங்க வரவானா உங்களுக்கு நீங்க கேட்ட அதே ஓலைச்சுவடிகள் வந்து என்னோட நண்பரும் கேட்டிருக்காரு, அதனால நான் உங்களுக்கு தர முடியாத சூழ்நிலையில இருக்கேன், அதனால நீங்க வந்து வராதிங்க, திருநெல்வேலிக்கு வராதிங்க அப்படின்னு அந்த கடிதத்தில் இருக்கு. இவருக்கு ரொம்ப ஒரு மாதிரி டிஜெக்டடா என்ன பண்றாரு, அவர் வந்து சரி எனக்கு பக்கத்துல இருக்கிற இங்க கொஞ்சம் சில வித்வான்லாம் தெரியும், பிரபுக்கள்லாம் தெரியும், அவங்க போய் பாக்குறேன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போறாரு. ஒருத்தர் வீட்டுக்கு போறாரு, அவர் பேரு கிருஷ்ணசாமி ஐயர்னு பேரு, அவர் வீட்டுக்கு போறாரு. அவர் வந்து நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வீட்டில் இருக்கிற ஓலைச்சுவடியெல்லாம் காமிக்கிறார். கிட்டத்தட்ட 1000 ஓலைச்சுவடி இருக்குங்க. ஆனால் இவர் தேடிட்டு வந்த அந்த 10 பாட்டு ஓலைச்சுவடி மட்டும் அங்கே இல்லை. அதனால என்ன பரவாயில்ல, நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு கடிதம் எழுதி தரேன், அது ஆழ்வார் திருநெல்வேலியில் போய் ஒருத்தர்கிட்ட காமிங்க, அவர்கிட்ட இருக்கலாம் அப்படிங்கிறார் அவர். ஸோ இது மட்டும் இப்போ வந்து இப்போ ரெண்டு பேரும் திருநெல்வேலியில் வந்துட்டு தேடிட்டு இருக்காங்க. நாதமணிகள் என்னாச்சுன்னு பார்ப்போம். நாதமணிகள் வந்து பராங்குசுதாசர் வீட்டுக்கு போறாரு. அங்க வந்து அவங்க சொல்றாங்க இந்த திருவாய்மொழி, அந்த திருவாய்மொழி மட்டும் இல்ல மற்ற பிரபந்தங்களும் எல்லாமே மறைஞ்சு போயிடுச்சு, இப்ப எங்களுக்கு எதுவுமே இல்லை,
நாளடைவில் வந்து அதெல்லாம் இல்லை. ஆனா மதுரகவி ஆழ்வார் வந்து நம்மாழ்வார் மேல ஒரு 11 பாசுரங்கள் பாடியிருக்கார் கண்ணன் சிறுத்தாமனு, அந்த பாசுரங்கள் மட்டும் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு முக்கியமான விஷயத்த அவங்க கிட்ட சொல்றாங்க. ஸோ உபயசா என்ன பண்றோம்? ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் அவரோட நண்பர் வந்து கிருஷ்ணசாமி அவர் வந்து ஆழ்வார் திருநெல்வேலிக்கு அழைச்சிட்டு வர்றாரு உபயசா. அங்க வந்து லக்ஷ்மண கவிராயர் அப்படின்னு ஒரு அவரோட ஃப்ரெண்டு அவரோட வீட்டுக்கு அழைச்சிட்டு போறாரு. அங்க வந்து அங்கதான் 1000 மேற்பட்ட ஓலைச்செடிகள் இருக்கு, ஆனா அதுல 10 பாட்டு இல்லை. ஓகே, ஆனா அவர் என்ன சொல்றாரு, எங்க அப்பா கிட்ட வந்து நிறைய ஓலைச்செடி இருந்தது. எங்க அப்பாவுக்கு வந்து மொத்தம் ஒரு 3 சகோதரர்கள், அவங்க எல்லாம் இறந்து போனா அவங்க மனைவிமார்கள்லாம் வந்து பாகம் பிரிக்கிற போது ஓலைச்செடிகளையும் பிரிச்சு எடுத்துட்டு போயிட்டாங்க தனித்தனியா அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனா இப்போ வந்து என்கிட்ட கொஞ்சம் ஓலைச்சுவடிகள் இருந்தது, ஆனா என்னோட மாமனார் வீட்டுக்கு என்னோட வேலைக்காரன் எடுத்துட்டு போய் கொடுத்துருக்காங்க இப்போ அப்படிங்கிறாரு. ஆனா ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, என் மாமனார் வந்து இப்ப என்னோட மாமனாருக்கும் எனக்கும் கொஞ்சம் சண்டை, அதனால போய் கேட்க முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கேன் அப்படின்னு அதையும் சொல்றாரு. ஓகே, ஸோ இவங்க என்ன சொல்றாங்க பாப்பா, இந்த பராங்குசதாசர் அவங்க வந்து இந்த கண்ணியன் சிறுத்தாம்பு அந்த பாசுரம் 11 பாசுரம் இருக்கு இல்லையா, அது வந்து நம்மாழ்வார் வந்து பிரபந்தத்தை இயற்றின புளியமரம் ஒன்று இருக்கு, இன்னும் இருக்கு, இன்னைக்கும் இருக்கு அந்த ஆழ்வார் திருநெல்வேலி கோயில் உள்ள பல வருஷங்கள் பழமை வாய்ந்த கோயில் அது. இது அந்த மரம், அந்த புளிய மரத்துக்கு அடியில வந்து நீங்க அந்த 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 11 பாசுரங்களையும் 12,000 முறை வந்து நீங்க வந்து மனமுறுக்கி தியானிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு அந்த திருவாய்மொழி கிடைக்கும் அப்படிங்கிற நாதமுனிகள் வந்து அந்த புளிய மரத்துக்கு அடியில போய் 12,000 முறை இந்த பாசுரங்களை சொல்ல ஆரம்பிக்கிறார் சொல்லி முடிச்சிட்டாரு. அதுக்கு முன்னாடி இங்க என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம். ஸோ இங்க வந்து இந்த லக்ஷ்மண கவிராயர் கிட்ட போய் கேட்கிறாரு, இந்த மாதிரி அவங்க மாமனார் கிட்ட கேட்கிறாரு இல்லையா, சரி பாக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. தமிழ் கோசம் நீங்க போய் உங்க மாமனார்கிட்ட ஸ்நேகமா போய் அந்த அந்த ஓலைச்சுவடி எல்லாம் போய் வாங்கிட்டு வரணும் அப்படிங்கிறாரு. சரி பாக்குறேன் அப்படிங்கிறார். அன்னைக்கு இரவு வந்து அவர் திண்ணையில படுத்துறாரு. ரொம்ப மனம் ரொம்ப வருந்தி, ரொம்ப நல்லா எழுதியிருக்காரு அதுல, மனம் வருந்தி ரொம்ப என்னடா அது இவ்வளவு தூரம் வந்து ஒண்ணும் பண்ண முடியலையே, ஒரு டெட் ஹேண்ட் மாதிரி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு போய் படுத்துக்கிறாரு. அப்ப வந்து வீதியில வந்து பெருமாளும் நம்மாழ்வாரும் பல்லக்குல வராங்க, ஏதோ ஒரு உற்சவம். ஓகே, அப்ப வந்து இது கீழே இருக்கிற இந்த 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 பகுதி வந்து அப்படியே அவர் எழுதினது அப்படியே இங்க கொடுத்துருக்கேன். ஏன்னா இதுதான் வந்து வெவ்வேறு இடத்துல பாத்தீங்கன்னா வெட்டி கத்திரிச்சு எடிட் பண்ணி அது கரெக்டாவே இல்லை. ஸோ இது வந்து ப்ராப்பர், இது ஸோ அப்படியே கொடுத்துருக்கேன். அது நான் உங்களுக்கு கோசம் படிக்கிறேங்க. ஸோ அந்த பல்லக்கில் வந்து பெருமாளும் நம்மளும் வராங்க. அப்போ என்ன பண்ணுறாரு, இவர் வந்து வேண்டிக்கிறார். அப்பொழுது நம்மாழ்வார் திருக்கோலத்தை தரிசித்தேன், அவரை பார்த்து சுவாமி வேதம் தமிழ் செய்தார் என்று தேவரையரை பாராட்டுகின்றனர்கள். ஸோ ராமானுஜர் சாரி நம்மாழ்வாருக்கு வந்து 800 பேர் என்னன்னா, அவர் திருவாய்மொழி வந்து வடமொழியில இருக்கிற வேதத்தை வந்து தமிழ்ல ஏற்றினார் என்பது, அதனால அவர் வந்து வேதம் தமிழ் செய்த மாறன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்ப இவர் என்ன வேண்டிக்கிறார், மன உருகி வந்து தமிழுக்கு வந்து நீங்க வந்து பெருமை சேர்த்திருக்கீங்க, அதனால நான் இவ்வளவு தூரம் தேடி வந்திருக்கேன், எனக்கு கருணை செய்ய வேண்டும், அதனால இனிமேல எனக்கு ஒண்ணுமே செய்ய முடியாது, உங்களை வேண்டதை தவிர்த்து எனக்கு வேற எந்த உங்க பிரார்த்தனையத்தை உங்ககிட்ட பிரார்த்திக்கிறத தவிர்த்து வேற எதுவுமே என்கிட்ட பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறார். ஸோ இங்க வந்து 12,000 முறை வந்து அவர் சொல்லி முடிச்சப்புறம் நம்மாழ்வார் வந்து நாதமுனிகளுக்கு காட்சி தந்து உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டு திருவாய்மொழியும் மற்ற பிரபந்தங்கள் எல்லாமே வந்து வாய் வழியா அவருக்கு கம்ப்ளீட்டா அர்த்தத்தோட சொல்லிட்டார். ஸோ அதுதான் நாதமுனிகள் வந்து மற்றவங்களுக்கு சொல்லி அது இன்னைக்கு வந்து எல்லாரும் வீட்லயும் படிக்கிறோங்கிறது காரணம் வந்து அதுதான். இங்கதான் நடக்குதுன்னு பார்ப்போம்.
ஸோ நம்மாழ்வார் கடந்து சென்றுட்டார் அந்த இவர் வேண்டிட்டாரு அந்த உற்சவம் அந்த இவர் வீட்டு வாசல்ல வந்தார் நம்மாழ்வாரும் பெருமானும் இவர் வேண்டிட்டாரு நம்மாழ்வார் பணத்துக்கு லக்ஷ்மண கவிராயர் அவர் வீட்டில தான் தங்கியிருக்காரு அவர் வீட்டு திண்ணையில தான் இருக்காரு அவர் வந்து ஏதோ மேலாடையில மறைச்சு ஏதோ எடுத்துட்டு வர்றாரு சரி ஏதோ உற்சவம் பிரசாதம் எடுத்துட்டு வர்றாரு போல் இருக்கு அப்படின்னு அவர் பிரசாதம் சாப்பிடுற மூட்ல கூட இல்லை அன்னைக்கு வீட்டுல இருந்து மாமனார் வீட்டுல இருந்து வந்து ஓலைச்சுவடின்னு இந்த துண்டை பிரிச்சு காமிக்கிறாரு உவேசா அதை பார்த்துட்டு அவ்வளவு ஆனந்தம் இருக்கு அதை அப்படியே புடுங்கிட்டாரு அவர் கையில இருந்து புடுங்கிட்டு அது வந்து நிலவின் ஒளியில வந்து அதை பாக்குறாரு ஃபர்ஸ்ட் அவர் அதுல பார்த்த முதல் வார்த்தை வந்து முல்லை பாட்டு அப்படின்னு அவர் கண்ணில் பட்டோம்னா இதுதான் பத்து பாட்டு அப்படின்னு தெரிஞ்சிச்சு அன்னைக்கு பூரா அவர் நைட்டு தூங்கவே இல்லை அப்படியே எழுதியிருக்காரு ஸோ மறுநாள் ஒரு கோயிலுக்கு போயிட்டு நம்மாழ்வாரெல்லாம் அவருனால தான் கிடைச்சிருக்குன்னு ஒரு இது நம்பிக்கை அதுதான் உண்மை போய் சேவிச்சுட்டு நன்றி கூறிட்டு அப்புறம் அவர் திருப்பியும் அடுத்த தேடல ஆரம்பிக்கிறார் ஸோ நாதமுனைகளுக்கு வந்து ஸ்ரீவைஷ்ண குரு பரம்பரை நூல்கள் வந்து உதவிது இதுக்கு வந்து உதவி நூல்கள் வந்து இது நிறைவில் மலர்ந்த முல்லைன்னு ஒரு இது இருக்கு பெண் சரித்திரம் அப்புறம் சுவடி பதிப்பெண் முன்னோடிகள்னு ஒரு இருக்கு ஓகே ஃபர்ஸ்ட் சொல்ல இல்லையா இந்த பா சரவணன் அப்படின்னு தொகுப்பாசிரியர் ஸோ அவர் தான் இது ஸோ அவர் இதான் சுவாமிநாதம்னு ஒரு புக் எழுதியிருக்காரு உவேசா முன்னரைகள் பத்தி ஸோ இவர் வந்து எல்லாரையும் இது பாத்தீங்கன்னா இதுலயும் பாத்தீங்கன்னா இவரும் எல்லாத்தையும் எல்லா கட்டுரையோட மூலத்தையும் தேடி சென்று அது வந்து பதிப்பிச்சிருக்காரு ஓகே ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் புக்ஸ் எனக்கு தெரிஞ்சது எல்லாமே ஓகே இப்போ என்னை பத்தி ஒரு சின்ன ரெண்டு வார்த்தை சொல்லிக்கிறேன் கணபதியோட ஸோ சுஜாதாவோட கணையாழிகளின் கடைசி பக்கம் அப்படின்னு இது நான் தொகுத்தேன் ஸோ இது பார்த்தீங்கன்னா 1965 எழுதினார் அவர் ஸோ நான் பிறக்கிறதுக்கு 5 வருஷம் முன்னாடி ஆரம்பிச்சிருக்காரு ஸோ 1998 மட்டும் ஸோ ஆனால் அது வந்து குட்டி குட்டியாக நிறைய புக்ஸ் இருந்தது ஆனால் முழு தொகுப்பாக வந்து எங்கேயுமே கிடையாது ஸோ இதை வந்து நான் வந்து ப்ராஜெக்டாக எடுத்துட்டு சென்னையில் இருக்கும்போது எல்லா எங்கெங்கேயோ போய் தேடிருக்கேன் ஓகே ஸோ ஒரு சில வீட்டில் போனீங்கன்னா வீட்டு பரன் மேலே 2-3 புக்கு இருக்குன்னு வாங்க அப்புறமா வாங்க வீட்டு பரன் மேலே இருக்குன்னு வாங்க நான் வந்து இல்லை நீங்கள் வந்து எனக்கு ஒரு ஸ்டூல் கொடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டு பரனில் ஏறி எல்லா குப்பையும் கலறி அந்த புக்ஸ் எல்லாம் எடுத்துருங்க ஓகே சில பேர் இதுவாக பண்ணுவாங்க சில அவமானங்கள்லாம் சிந்திக்க வேண்டியிருக்கும் பட் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் தேடி சென்ற இது வந்து உங்களுக்கு கிடைக்காது அவமானம் பார்த்துட்டு உங்கள் ஈகோலாம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்காது கையில் அழுக்கப்பட்டுட்டு தான் நீங்கள் வந்து தேடி ஆகணும் ஸோ இதை நான் வந்து தேடினேன் தேடி ஆல்மோஸ்ட் இது வந்து ப்ராப்பர் ஒரு தொகுப்பாக கொண்டு வந்தாரு ஸோ இதை பற்றி சுஜாதா வந்து இதை பற்றி இப்படி ஒரு குமுதத்தில் இப்படி எழுதியிருந்தார் ஸோ உவேசா ஓலைச்சுவடிகளை தேடி அலைந்தது போல என் நண்பர் தேசிகன் ஓடி சென்று சேகரித்து கொண்டிருக்கிறார் ஸோ இதுதான் முதல் கதை இன்னும் டைம் இருக்கா இருக்க தேசிகன் சார் ஓகே இப்படி கண்டினியூ பண்ணலாமா கண்டிப்பா கேட்க ஆர்வமா தான் இருக்கு ஸோ இன்னொரு கதை எழுதிட்டு இருந்தேன் ஓகே ஸோ அதையும் உங்களுக்கு நான் ப்ரெசென்ட் ஸ்கிரீன் ஷேர் பண்ணிருக்கேன் தெரியுதான்னு பாருங்க தெரியுது
ஓகே சோ இதுவும் யுஎஸ்ஆ பத்தி அந்த கட்டுரையை படிக்கிற போது கிட்டத்தட்ட ஒரு தொடர்ந்து ஒரு நிறைய கட்டுரை எழுதினேன் அதுல ஒரு ரெண்டு கட்டுரை மட்டும் உங்களுக்கு பிரசன்ட் பண்றேன் இது வந்து செண்டலங்காரர் தட்டப்பழம் அப்படின்னு ஒரு கட்டுரை இதுவும் இப்ப முன்னாடி பார்த்தோம் இல்லையா நாதமுனிகள் அண்ட் யுஎஸ்ஆ அதே மாதிரி இதுலயும் வந்து யுஎஸ்ஆ அண்ட் ராமானுஜ பத்தி ஒரு ஒரு பேரலல் எப்படி அது வந்து ஓலைச்சுவடி தேடி போயிருக்காங்க ரெண்டு பேரும் ஓகே அதுல வந்து பத்து பாட்டை தேடி யுஎஸ்ஆ போனார் திருவாய்மொழியை தேடிட்டு நாதமணிகள் போனார் இதுல வந்து ஒரு வார்த்தையை தேடிட்டு எப்படி போனாங்க அப்படின்னு ஆனா அது ரெண்டுமே ரெண்டு பேருக்குமே வந்து வார்த்தையோட அர்த்தம் வந்து எப்படி ஒரு மாதிரி நம்ம தமிழ்ல வந்து ஆங்கிலத்துல வந்து ஃப்ளூக்குன்னு சொல்லுவாங்க அது மாதிரி கிடைச்சிருக்கு ஆனா ஏதோ ஒரு பின்னாடி அதுக்கு பின்னாடி ஒரு ஒரு ஃபோர்ஸ் இருந்திருக்கும் இல்லையா அவ்வளவு சீக்கிரமா அவ்வளவு கிடைக்காது இந்த கட்டுரை இது கேமரா ஆங்கிள் மட்டும் கொஞ்சம் நம்ம தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு வார்த்தை பேசுறோம் அப்படின்னு கட்டுரை போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் பண்ணி தமிழ்ல வந்து மொத்தம் நம்ம ஒரு 100 வார்த்தை தான் பேசணும் ஒரு நாளைக்கு நம்மளுக்கு 100 வார்த்தை தான் நம்மளோட பேச்சு தமிழ் இப்ப நம்ம இப்ப நான் உங்ககிட்ட பேசுறேன் நீங்க பேசுறீங்க யார்கிட்டயாவது அது மாதிரி பாத்தீங்கன்னா தமிழ்ல வந்து ஒரு 100 வார்த்தைக்கு மேல நம்ம பேசுறது இல்லை கிட்டத்தட்ட 1000க்கு மேல 1000 எவ்வளவோ 1000 வார்த்தைகள் இருக்கு இந்த அந்த நம்மளுக்கு வந்து அந்த வொக்காபுலரி வந்து ரொம்ப அதெல்லாம் நம்ம ரொம்ப படிக்கிறது இல்லை அதனால வந்து ஆழ்வார் பாசுரங்கள் வந்து எதை படிச்சாலும் நம்மளுக்கு வந்து புரியாது ஏன்னா வந்து நம்ம அந்த தமிழ் வந்து யூஸ் பண்ணல யூஸ் பண்ணாதனால அது வந்து அந்த வார்த்தையெல்லாம் நம்ம வந்து எழுந்துட்டோம் ஸோ அதுக்கு வந்து ஒரு எளிமையான உரையெல்லாம் தேவைப்படுது அதனால இப்ப சாதாரணமா ஒரு அதுவே ரொம்ப சில உரையெல்லாம் வந்து படிக்க முடியாது ஆனா வந்து சில உரையெல்லாம் ரொம்ப எளிமையா எழுதுங்க அப்படின்னு சொல்றாங்க ஸோ அதுதான் ஒரு இது வந்து ஒரு பெரியாழ்வாரோட பாசுரம் அது பருப்பதத்து கயல் பொறித்த பாண்டியர் குலபதி போல் திருப்பொழிந்த சேவடி என் சென்னியின் மேல் பொறித்தாய் அப்படின்னு இதுல வந்து மீனிங் பாத்தீங்கன்னா பாண்டியர் அப்படின்னு ஒரு வார்த்தை நமக்கு தெரியும் ஓகே கயல்னா மீன் சின்னத்தை வெற்றி கடையாளமா பாண்டியர் வந்து என் தலைக்கு மேல பெருமாள் என் தலைக்கு மேல அவனோட திருவடிகளை வந்து பொறித்தாப்புல பாண்டியரோட சின்னங்களை வந்து என் தலை மேல பொறிச்சாருன்னு ஒரு ஓமை கொடுத்திருக்காரு பெரியாழ்வார் இப்ப வந்து இது வந்து இவ்வளவுதான் அந்த உரையில இருக்கும் இதுதான் இந்த உரையில இருக்கிறது இதுதான் ஓகே உரையில இருக்கிறது தான் எழுதியிருக்கேன் ஆனா இதை வச்சுட்டு நம்ம வந்து இந்த செய்யுளை வந்து அனுபவிக்க முடியாது ஓகே இதுல என்ன வந்து இப்படி இதுல என்ன இருக்கு ஒரு 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 பாண்டியரோட ஒரு சின்னத்தை வந்து பெருமாள் அந்த அந்த திருவடி மேல என்னோட தலை மேல பொறிக்கப்பட்டிருக்கு பாண்டியன் சின்னத்தை வந்து பொறித்தார் பெருமாள் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு இது இதுல வந்து ஒரு பெரிய ஆழமா நம்ம வந்து விசாரிக்கும் இது பார்க்க முடியாது ஆனா கொஞ்சம் பின்னாடி கொஞ்சம் ஹிஸ்டரி பாத்தீங்கன்னா பாண்டியர் பெரியாழ்வார் காலத்துல 3 பாண்டிய மன்னர்கள் இருந்திருக்காங்க ஓகே அதுல வந்து ஒரு பாண்டிய மன்னன் வந்து பராந்தகன்னு பேரு அவன் வந்து பெரியாழ்வார் ஒரு பெரிய ஒரு வாதத்துல வெற்றி பெற்றதுக்கு பிறகு அந்த 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 பாண்டிய மன்னன் வந்து பெரியாழ்வாருக்கு ஒரு அவரோட அடியவராயிட்டான் அது வந்து அதுக்கு செப்பேட்ல வந்து பரம வைஷ்ணவன் ஆனான் அப்படின்னு ஒரு செப்பேட்ல ஒரு குறிப்பு இருக்கு ஆனா சரி இது ஓகே அதனால பாண்டியரை பத்தி அவரோட சின்னத்தை பத்தி சொல்லியிருக்காரு ஆனா அந்த இலச்சினை எதுக்கு அவ்வளோ அந்த மீனோட இலச்சினை வந்து எதுக்கு அவ்வளோ ரொம்ப அது ரொம்ப இம்பார்ட்டண்டா பெரியாழ்வார் சொல்லியிருக்காரு அப்படின்னு கொஞ்சம் தேடணும் ஸோ அதுக்கு எந்த உரை புக்லையும் பாத்தீங்கன்னா இருக்காது ரொம்ப இது நான் கொஞ்சம் தேடுற போது என்னாச்சு ஸோ பாண்டியனோட இலச்சினையை பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும் ரெண்டு மீன் இருக்கும் நடுவில் ஒரு சின்ன சாட்டை மாதிரி ஒரு இது இருக்கும் இதுதான் அவங்களோட செங்கோல் ஓகே இப்ப பாத்தீங்கன்னா இதுல வந்து இந்த இந்த இதை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இது ஒரு நாம மாதிரியே இருக்கு பாருங்க இதே மாதிரி ஸோ இதை பார்த்த உடனே பெரியாழ்வாருக்கு பெருமாளோட இது வந்து பெருமாளோட திருவடின்னு தான் சொல்லுவாங்க அதை நாமன்னு சொல்ல மாட்டாங்க பெருமாளோட திருவடி தான் நெத்தியில போட்டுருக்கோம் ஸோ இதை பார்த்த உடனே அவருக்கு வந்து பெரியாழ்வார் நெற்றியில நாம மாதிரி நினைவுக்கு வந்திருக்கும் அதை வச்சு சரியான ஒரு
உமையா யூஸ் பண்ணி அதே திருவடியை தான் தலையில வச்சுப்பாங்க தாங்குவான்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து இது திருவடி மாதிரி இருக்கு, இது தலையில தாழையும் பாண்டியனும் பாண்டியனையும் கௌரவமா சொல்லியாச்சுன்னா அவங்க சின்னத்தையும் சொல்லியிருக்காரு, ஊமையும் கரெக்டா சொல்லியிருக்காரு பாத்தீங்கன்னா. ஸோ இது வந்து கொஞ்சம் இந்த ஒரு ஒரு வார்த்தையை பார்த்தீங்கன்னா இது வந்து இவ்வளவு ஆழமா போய் நம்ம போய் நம்ம வந்து அதை வந்து அனலைஸ் பண்ணா அதோட சுவை நிச்சயம் கூடும், இல்லாட்டி வெறுமை வந்து அதை படிச்சுட்டு போயிடும். ஓகே, இப்போ பார்ப்போம். இப்போ செண்ட் அலங்காரம் இது வந்து இப்போ இது மட்டும் வந்து இன்ட்ரடக்ஷன், அதாவது ஒரு வார்த்தையை வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்ட் ஒரு இதுக்கு அப்படின்ட்டு. ஓகே, செண்ட் அலங்காரர் வந்து இப்போ ஊவேசா பத்தி. இப்போ வில்லிப்புத்து பாரதம் வந்து அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் ஊவேசாக்கு, அதுல இருக்கிற அந்த சந்தம்லாம் அவருக்கு ரொம்ப ஈர்க்கப்பட்டு அவர் ரொம்ப இது பண்ணார். அதுல வந்து ஒரு ஒரு அதுல வந்து ஒரு 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 செய்யுளிங்க இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா துரியோதனன் வந்து திரௌபதியை வந்து பிடிச்சி எழுத்துட்டு வா அப்படின்னு அவன் தம்பி துச்சாதனன் சொல்றான். திரௌபதியை போய் எழுத்துட்டு வர அது அந்த காட்சியை வந்து அந்த பாடல் இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா சென்றால் அவள் பயன் குழல் பற்றி அப்படின்னு இருக்கு. ஓகே, இதுக்கு உரையாசர்லாம் பாத்தீங்கன்னா ஒரு செண்டால பிடிச்சி எழுத்துன்னு வந்தான் அப்படின்னு இருக்கு. ஆனா உவேசாக்கு இந்த செண்டுனா என்ன, பூச்செண்டா, என்ன செண்டு, என்ன செண்டுன்னு புரியல. ஸோ அங்க இருக்கிற தமிழ் இவரே தமிழ் புலவர் நிறைய பேர்கிட்ட கேட்டிருக்காங்க, யாருக்கும் தெரியல. இது ஆனா தெரியல அவ்வளவுதான். ஓகே, ஆனா எல்லா உரையாசிரியர்களும் செண்டால் பிடிச்சிட்டான், செண்டால் பிடிச்சிருக்காங்க. ஸோ அவர் வந்து இந்த பூச்செண்டுன்னா என்ன, திரௌபதி பாத்தீங்கன்னா பூச்செண்டா இருக்க முடியாது. ஏன்னா திரௌபதி வந்து கூந்தல் வந்து அவன் பிடிச்சி இழுத்துட்டு வரப்போ உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சோம், அப்ப வந்து ஒரு அவன் வந்து மாதவிடாய் காலத்துல இருந்தாங்க. அந்த காலத்துல வந்து அவங்க பெண்கள் வந்து தலையில பூ வச்சுக்க மாட்டாங்க, அது வந்து யாரும் போய் அவங்கள போய் தொடவும் மாட்டாங்க. ஓகே, ஸோ இவன் வந்து கூந்தலை பிடிச்சி இழுத்துட்டு வந்திருக்க முடியாது. இல்ல கூந்தல்ல இருக்கிற மாலை சாத்திட்டு இருந்தாங்கன்னா அந்த மாலையை பிடிச்சி இழுத்துட்டு வரோம்னா ஏன்னா மாலை கிடையாது, ஏன்னா அந்த சமயத்துல யாரும் தொட மாட்டாங்க அந்த கேர்ள்ஸ் எல்லாம். ஸோ அப்படி இருந்திருக்க முடியாது. ஸோ இது என்ன பூச்செண்டு இருந்திருக்காது, என்ன பூக்கே அங்கே வேலை கிடையாது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா செண்டுங்கிறதுக்கு பந்துன்னு ஒரு வேலை இருக்கு, பந்துக்கு அங்கே வேலையே கிடையாது. துச்சாதன சூதாட்டம் ரைட்டு, ஆனா ஐபிஎல் கிடையாது பந்து வரத்துக்கு. இது சாதாரண சூதாட்டம், அங்க பந்துக்கு வேலை கிடையாது. ஸோ உரையாசர்கள் கொண்டு அங்க போய் கேட்டிருக்காங்க, யாருக்குமே ஒன்றும் தெரில, அப்படியே வச்சுட்டு இது பண்ணுறாரு. ஓகே, ஸோ ஸோ இது அப்படியே வச்சுக்கோங்க, இதுக்கு விடை என்னங்கிறத நம்ம அடுத்து பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ராமானுஜருக்கு வரலாம், ஒரு பேரலல் கிரியேட் பண்ணலாம். ஸோ ராமானுஜர் வந்து திருமங்கையாழ்வார் பாசுரங்கள் வந்து ரொம்ப எப்போதுமே வந்து ரொம்ப இயற்கையை ரொம்ப விவரிச்சு இருக்கும். இந்த பாசுரங்கள் எல்லாமே ரொம்ப இயற்கையை விவரிச்சிருக்கும். அதுல வந்து ஒரு பாசுரத்தை அவர் வந்து ஒரு நாள் தன்னோட சிஷ்யர்களுக்கெல்லாம் சொல்றார். சொல்ற போது இந்த பாட்டுல வந்து தெட்டப்பழம் சிதைந்து அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த பாட்டுல என்ன சொல்றாங்க, இந்த பட்டு சேலையை விரித்த ஒரு நிலப்பரப்பு, இது வந்து பாத்தீங்கன்னா விண்ணகரம் வந்து இது சீர்காழி பக்கத்துல ஒரு சீர்காழி பெருமாள் தான் அந்த காலத்து பேர். இது இது இயற்கை காட்சியெல்லாம் இப்ப விவரிச்சுட்டே வந்திருக்காரு. அதுல விவரிக்கும் போது தெட்ட பழம்னு சொல்லுக்கு சரியான வார்த்தை கண்டுபிடிக்க முடியல, என்னவா இருக்கும் அப்படின்னு அவருக்கும் தெரில, கேட்டு பாத்துரு அவருக்கும் தெரில. அப்படி இது என்ன தெட்ட பழம், ஆழ்வார் வந்து எதுக்கு இந்த வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்காரு, தெட்ட பழம்னா என்ன அப்படின்னு அவருக்கு தெரில. ஸோ இதையும் அவர் வச்சுட்டு அப்படியே வச்சுட்டார். இப்ப பாருங்க, ஸோ உவேசா வந்து அவர் வந்து அருபாதி அப்படின்னு ஒரு ஊருக்கு வர்றாரு, சீர்காழி மாயம் சீர்காழியில இருக்கிற ஒரு ஊர், சீர்காழி பக்கத்துல இருக்கிற ஊரு. அதுல அவர் எழுதுறாரு, தமிழ் யாத்திரையாக வந்தேன் அப்படிங்கிறார். தமிழ் யாத்திரைக்கு வந்திருக்காரு, தமிழை தேடிட்டு என்னன்னு அந்த ஊருக்கு போகும்போது என்ன ஆயிடுச்சு, அங்க ஒரு கோவில் இருக்கு, ஆறுபாதிங்கிற ஊர்ல வந்து ஒரு கோவில் இருக்கு. அங்க வந்து ஒரு வாசல்ல வந்து ஒரு தர்மகர்த்தா, அப்புறம் வந்து அவங்க பெரிய 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 மனுஷங்கள்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவர் வந்து அந்த கோவில் போறாரு, அவங்க யாருக்கோ வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு பெரிய ஒரு பெரிய ஒரு விஐபி வர போறாங்க அவங்களுக்கு கோசம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவர் அந்த கோவில் வாசல்ல போனோடனே இவர் தான் அந்த விஐபி நினைச்சிட்டு அழைச்சிட்டு போயிடுறாங்க. பெரிய ரொம்ப பெரிய வரவேற்பு தடப்படல, அவர் அழைச்சிட்டு போயிட்டு அவர் வந்து பெரிய இந்த பெருமாள் அவரை இதெல்லாம் ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி
அப்புறம் தீபா இதெல்லாம் காமிச்சு அந்த பெருமாள் கையில வந்து ஒரு பெரம்பு போல ஒன்னு இருக்கிறத இவர் பாக்குறார் உவேசா பாத்துட்டு என்ன கையில வந்து வளைஞ்சு ஏதோ ரெண்டு பெரம்பு மாதிரி இருக்கு அது என்னன்னு கேக்குறாரு ஓ அதுவா அது வந்து செண்டு அப்படிங்கிறாங்க செண்டுன்னு சொல்லிட்டு இந்த பெருமாள் வந்து அப்படியே அச்சு அசல மன்னார்குடி ராஜகோபால் இந்த கிருஷ்ணர் பார்த்திருப்பீங்க அந்த பெருமாளும் இதை பார்த்தா அதை பார்க்க வேணாம் ரெண்டு பேரும் அச்சஸ் எல்லாம் ஒன்னா இருப்பாங்க அப்படின்னு அப்போ வந்து உவேச எழுதுறாரு எனக்கு வந்து அந்த பெருமாளே எனக்கு கண்ணு தெரியல எனக்கு வந்து அந்த செட்டை பார்த்த உடனே திரௌபதியோட உருவம் தான் வந்து நின்றுது அந்த பெரம்பு வந்து ஒரு கருவி போல ஒரு பெரம்பு அதுதான் அந்த அந்த செண்டுன்னு எழுதியிருக்காருங்க அந்த வெள்ளிக்குத்துரா அந்த கூண்டலை வந்து பற்றி இருக்கும் காட்சி தான் முன்னாடி வந்ததுன்ட்டு ஓகே ஸோ இதுதான் அந்த மன்னார்குடி ராஜகோபால பெருமாளுக்கு இதுதான் அந்த செண்டு பார்த்துப்பீங்கதான் இந்த பெருமாளுக்கு பேரே வந்து செண்டலங்காரர்னு பேரு இந்த செண்டை வச்சுட்டு தான் அலங்காரம் பெருமாளுக்கு செண்டலங்காரர்னு பேருது அதுக்கப்புறம் வந்து அவர் நிறைய இதெல்லாம் ரெஃபர் பண்ணி அதுதான் அந்த அந்த செண்டு தான் அப்படின்ட்டு இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் இது ராஜகோபால கிருஷ்ணர் மாடல்லாம் இருக்கு இது வந்து கிட்டத்தட்ட ஒரு சாட்டை மாதிரி கிருஷ்ணர் வந்து மாடலை அடிக்க மாட்டார் பட் கையில வந்து ஒரு சாட்டை மாதிரி இதுதான் அந்த செண்டு ஸோ கையில ஒரு சாட்டை எடுத்துட்டு போயிட்டு தான் அவங்க போய் பிடிச்சி எடுத்துட்டு வந்திருக்கான் திரௌபதியை இப்போ ராமானுஜருக்கு வரலாம் இப்போ இது நல்லா பார்த்துக்கோங்க இது வந்து சீர்காழியில நடந்திருக்கு ஓகே ஸோ சீர்காழியில ஆறு பாதிங்கிறது போது இங்க இருக்கு இந்த சீர்காழி பக்கத்துல இங்க இருக்கு கூகுள் மேப்ல கண்டுபிடிச்சிட்டாங்க தேடி ஸோ ராமானுஜர் வந்து ஒரு ஒரு புனித யாத்திரையா சீர்காழிக்கு போறார் அப்போ இந்த பாசனம் அவருக்கு நினைவு வருது திருமங்கையாழ்வார் சீர்காழியை பத்தி நிறைய பாசனம் படிக்கிறார் இந்த பாசனம் எல்லாரும் நின்று அந்த இயற்கை அழகு அப்படியே திருமங்கையாழ்வார் சொன்ன இயற்கை அழகெல்லாம் அப்படியே ரன்னிங் கமெண்ட்ரி மாதிரி ரசிச்சு கொண்டே போறார் அப்போ பாத்தீங்கன்னா ஒரு நாவல் மரத்து மேல வந்து சிறுவர்கள் வந்து கிளையை ஒழுக்கி அந்த பழங்கள் எல்லாம் பொறிக்க மாட்டிருக்காங்க அப்போ வந்து ஒரு பையன் வந்து மேல இருந்து கீழேருந்து ஒரு பையன் மேல இருக்கிற பையன்ட்டு சொல்றான் டே தட்டை பழமா பார்த்து பொறிச்சு போடு அப்படின்ட்டு உடனே சிறுவனை போயிட்டு தட்ட பழம்னா என்னப்பா அப்படின்னு நல்ல பழுத்த பழம் சாமி அப்படின்னு சொல்றான் ராமானுஜன் என்ன பண்ணாருன்னா அந்த 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 சிறுவனை அப்படியே வணங்கிட்டார் அவ்வளவு பெரிய ஒரு சன்னியாசி அவ்வளவு பெரிய ஒரு வேத வித்து ஒரு பெரிய ஒரு ஆச்சாரியன் அவர் வந்து அந்த வார்த்தையை தெரிஞ்ச உடனே அந்த சந்தேகம் தீர்ந்ததுன்னு சொல்லிட்டு இந்த சிறுவனையும் வணங்கிட்டார் ஸோ இதான் தெட்டப்பழம் நன்றி கரெக்டா ஒன் ஹவர்ல முடிச்சுட்டேன் நினைக்கிறேன் நீங்க பேசுறதுக்கு நேரம் ஒரு தடையா இருந்தா அதுக்கு பண்ணிக்கணும் பேசிக்கன் சார் ரொம்ப அற்புதமா இருந்தது ரொம்ப அற்புதமா இருந்தது அதாவது அந்த அந்த என்ன சொல்றது அந்த கதை கேட்கிற சுகத்துல அப்படியே மெய்மறந்து உட்கார்ந்துருந்தோம் நீங்க சொன்ன அந்த கதை சொல்ற விதமும் கூட ரொம்ப அருமை ஒன்னு வந்து ஒரு 150 வருஷத்துக்கு முன்னாடி இன்னொன்னு வந்து ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டையும் கம்பேர் பண்ணி ரெண்டு ட்ராக்ல ஒரு ஒரு சினிமா பாக்குற மாதிரி ஒரு ஃபீலிங் ரொம்ப ரொம்ப அருமை நன்றி சார் வணக்கம் சார் சுனாச்சலம் பேசுறேன் ரொம்ப அருமையா இருந்தது நண்பர் அசோக் சொன்ன மாதிரி மல்டி லேயர்ட் ஸ்கிரீன் பிளே அதை வந்து சினிமாவில் பார்த்துருக்குறோம் இது கூட நான் எங்க வட்டாரத்துல டிஸ்கஸ் கூட பண்ணிருக்கோம் சில படங்கள் வந்து ஏன் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதே போல மல்டி லேயர்ட் ஸ்கிரீன் பிளே மாதிரியே வந்து கதையை சொன்னீங்க ரொம்ப அருமையா இருந்தது அதே மாதிரி நேத்து ஒரு பேட்டியில பேசும்போது அவர் சொன்னாரு கலைஞன் அவருக்கு வந்து ஒரு ஒரு முகம் கிடையாது பன்முக தன்மை நிறைந்து வருந்தேன் தங்கபுரகன் சொன்ன மாதிரியே வந்து உங்களுக்கு பல இது தெரிஞ்சிருக்குது டிராயிங் ஆர்ட் கதை சொல்லும் விதம் ஒரே நடை ரொம்ப அற்புதம் சார் உங்களோட பேச்சு கேட்டது வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது எங்க கூட நீங்க இணைஞ்சதுல வந்து அதை விட மிக்க சந்தோஷம் சார் நன்றி சார் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன் வணக்கம் நாதமுனிகளும் உவேசாவும் ரெண்டு பேரும் ஒரே இடத்துல இருந்து புறப்பட்டு ரெண்டு பேரும் திருநெல்வேலி எங்க ஊர் திருநெல்வேலி திருநெல்வேலி போய் சேர்ந்தது நீங்க சொல்லும் போதே எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருந்தது அந்த திருநெல்வேலி ஊரை அடிக்கடி உச்சரிச்சதும் எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருந்தது அங்கதான் நம்மாழ்வார் பிறந்ததுன்னு சொல்றாங்க அந்த ஆழ்வார் திருநகரி அந்த இடத்துக்கு போனது வந்ததெல்லாம் அப்புறம் இந்த செண்டலங்காரம் தெட்டப்பழம்
ரெண்டு புதிய வார்த்தைகளும் அதுக்கு அவங்க பொருள் கண்டுபிடித்த விதத்தையும் ஒரு சிறு கதை மாதிரி சொன்னீங்க இல்லையா, அதெல்லாம் என்றைக்குமே எங்களுடைய மனதை விட்டு நீங்காது. நல்ல புதிய செய்திகள் நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். காட்டு மன்னார் கோயில், வீரநாராயண ஏரி, இதெல்லாம் பொன்னியின் செல்வன் கதையில் வரும். அப்புறம் திருக்குடந்தை பற்றி சொன்னீங்க, குருகூர் சடகோமன் நம்மாழ்வார் இவங்களெல்லாம் பற்றி ரொம்ப அருமையாக சொன்னீங்க. எல்லாமே ஃப்ளாஷ்பேக் மாதிரி எங்கள் மனசில் ஓடிட்டு இருந்தது. நீங்கள் கதை சொன்ன விதம், மிஸ்டர் அசோக் சொன்ன மாதிரி ரெண்டு கதையை ஒரே நேரத்தில் இணைச்சு சொல்கிறதுங்கிறது ரொம்ப சாமர்த்தியம் வேணும். உங்களுடைய சாமர்த்தியம், எங்களுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது, மகிழ்ச்சி. வணக்கம். மிக அருமையான ஒரு நிகழ்வு. அதுலேயும் பழம் ஏடுகள் அவர்கள் தேடி சென்றது போல இந்த பழமையான வார்த்தைகளுக்கு பொருளையும் அவர்கள் எப்படி பெற்றார்கள் என்பதை ரொம்ப அருமையாக நீங்கள் சொன்னீங்க. கோபாலகிருஷ்ணன் சார் சொன்ன மாதிரி அது எப்பொழுதுமே அந்த ரெண்டு வார்த்தையினுடைய பொருள் மனதுக்குள்ள அப்படியே நிற்கும். இந்த மாதிரி பாசுரங்கள், ஓலைச்சுவடிகளை நீங்கள் தேடி எடுத்த விதங்கள், உவேசா அவர்கள் இங்கே வந்திருக்கிறாரு. இங்கே இப்போ ஊத்துமலை ஜமீனில் கூட போய் அவர் தங்கி அங்கே உள்ள பழைய ஓலைச்சுவடிகளெல்லாம் எடுத்த வரலாறுகள்லாம் இங்கே இருக்குது நெல்லை மாவட்டத்தில். ரொம்ப அருமையாக அதை அனைத்தும் சொன்னீங்க. ரெண்டு பேருடைய இதையும் சொன்ன மாதிரி ரொம்ப அருமையாக அசோக சோனத்திலாம் சொன்ன மாதிரி ரொம்ப அருமையாக சொன்னாங்க. மிக நல்ல பல செய்திகளை நீங்கள் எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. உங்களுடைய ஆழ்ந்த புலமை, அதே மாதிரி உங்களுடைய பன்முக திறமை அனைத்துமே இந்த இதுல வெளிப்படுது. ரொம்ப மகிழ்ச்சி, நன்றி. வணக்கம் தேசகன் சார், ஸ்ரீகிருஷ்ணன் பேசுறேன். அதாவது பல சமயங்கள்ல சில பாட்டை படிக்கும் போதோ இல்லைன்னா சினிமா பாட்டாவே கூட இருக்கலாமே, சில வார்த்தைகளை கேட்கும் போது நம்ம அப்படியே கடந்து போயிடுவோம். ஆ, சோகா சொல்லிருக்காம்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே மூவ் பண்ணிடுவோம். பட் ஆனா அந்த ஒரு பர்டிகுலர் வார்த்தையோட அர்த்தம், அது எப்படி, அதாவது எந்த இன்டென்ட்ல யூஸ் பண்ணிருக்காங்களோ அந்த இன்டென்ட்ல நம்ம அதை படிக்கும் போதுதான் அதை வி வில் பி ஏபிள் டு ரிலிஷ் இட் வெரி வெல். ஸோ அந்த வார்த்தைகளை, அதனாலதான் வந்து யூ ஹவ் ஆல்சோ எம்பசைஸ்ட் ஏன் அவங்க அந்த வார்த்தையை தேடி கண்டுபிடிக்கும் போது அவங்களுக்கு அவ்வளவு இதுவா இருந்திருக்கு. இந்த ராமானுஜர் வந்து ஒரு சின்ன பையனை ஒரு வணங்கறதுக்கான ரீசன், அதெல்லாம் வந்து பண்ணதுக்கு மேலும் நீங்க பல விஷயங்கள் சொல்றத கேட்கறதுக்கு அடுத்தடுத்த ஸ்பீச்சஸ்ல அவ்வளவு இருக்கும். நீங்க சொன்னீங்க என்னமோ எழுத தெரியும் பேச தெரியாதுன்னு அடக்கத்தோட சொல்லிருக்கீங்க. ரொம்ப நல்ல கதை சொன்னீங்க. ஐ மீன் இங்கிலீஷ்ல ரேக்கவுண்டர் அப்படிம்பாங்க, ஒரு நல்ல கதை சொன்னீங்க. ஸோ அந்த மாதிரி ஐம் வெரி ஷுர் தட் யூ ஆர் ரியலி அ வெரி நைஸ் ரேக்கவுண்டர். மேலும் கதைகள் கேட்கறதுக்கு உங்கள்கிட்ட அவ்வளவு இருக்கும். தேங்க்யூ. தேசிகன், முருகன், தங்கமுருகன், ரொம்ப நல்லா இருந்தது தேசிகன். உங்களோட இந்த ஸ்டோரிஸ் எல்லாமே, நீங்க சொன்ன விதம் எல்லாமே நல்லா இருந்தது. நீங்க எங்க குரூப்பை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இந்த தென்றல் குரூப்பை பத்தி உங்களோட அபிப்பிராயம் என்னன்னா, இதுவரை ஒரு ரெண்டு மூணு நிகழ்ச்சிகள் நீங்களும் அட்டன் பண்ணியிருக்கீங்க, ஸோ அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. தென்றல் குரூப்ல நான் வந்து மொத்தம் மூணு இது கேட்டிருக்கேன். போன இந்த பறவைகள் பத்தி கேட்டேன், அதுக்கு முன்னாடி பாரதி பாஸ்கர், அதுக்கு முன்னாடி அந்த பாரதியாரோட பாடல்கள் பத்தி. இன்ஃபேக்ட் இந்த குரூப் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ஆக்சுவலா என்ன சொல்றதுனா, ஃபோக்கஸ்டா வந்து பண்றாங்க, பிளஸ் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஹோம்லி ஃபீலிங் மாதிரி இருக்கு. ஜென்ரலா இந்த தமிழ் சங்கம் அந்த மாதிரி, அவங்கள பத்தி தப்பா சொல்லலை, பட் அது மாதிரி இல்லை, அது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு, கொஞ்சம் ஃபோக்கஸ்டாவும் அதே சமயம் இன்ஃபார்மலாகவும் இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆக்சுவலா அந்த குரூப். ஏன்னா ஃபார் இன்ஸ்டன்ஸ், எனக்கு பேசுறது பேசி முடிச்சப்புறம் தான் எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருந்தது. ஏன்னா கல்யாணி சார் அவங்கலாம் வந்து என்ன கேள்வி கேட்க போறாங்களோ அப்படின்னு ரொம்ப கொஞ்சம் பதட்டமாக தான் இருந்தது. பட் ஏதோ தப்பிச்சிட்டாங்க நினைக்கிறேன். எல்லாம் கொஞ்சம் லேர்ன்டு பீப்புளாக இருக்காங்க இங்கே எல்லாருமே, அதனால வந்து சும்மா எதையாவது கதை சொல்லி ஒப்பேற்ற முடியாது இங்கே. தேங்க்யூ, ரொம்ப நன்றி. த
தேசிகன் சார், ரொம்ப அருமையான ஒரு நிகழ்வு. அண்ட் ரெண்டு கதைகளும் பிரமாதமா இருந்தது. இது வரைக்கும் கேட்டிருக்காத ஒரு சம்பவங்களை இணைச்சு நீங்க சொன்ன விதமும் அருமை. மக்கள் நம்ம நண்பர்கள் எல்லாம் சொன்ன மாதிரி அதோட ஸ்கிரீன் பிளே அட்டாசமா இருந்தது. அண்ட் உங்களோட கிருஷ்ணன் சொன்ன மாதிரி தேசிகனின் தேடுதல் கதைகள்னு ஒரு டாபிக் வச்சு நிறைய கத்துக்கணும் உங்களுக்கு தெரிந்து. நீங்க நிறைய படிச்சிருக்கீங்க. அப்படி படிச்சுட்டு சொல்லிட்டு நீங்க ஒரு சின்ன மாணவன் மாதிரி பயமா இருக்குன்னு சொல்றீங்க பாருங்க. அந்த அடக்கம் வந்து படிச்சவங்களுக்கு மட்டுமே உரித்தான ஒரு இது. ரொம்ப நன்றி சார். கரெக்ட். வித்யா ததாதி வினயம் அப்படிம்பாங்க. அதாவது அவ்வளவு படிச்சதுனாலதான் அந்த வினயம் வருது. தேசிகன் சார் வணக்கம். சாந்தி பேசுறேன். ரொம்ப நல்லா இருந்தது உங்களோட கதைகள், உதாரணங்கள் எல்லாமே. நிறைய புது வார்த்தைகளை கத்துக்க முடிஞ்சது இன்னைக்கு. அந்த செண்டில் முருகருக்கு வந்து ஔவையாருக்கு வந்து முருகர் எப்படி சுட்ட பழம் சுடாத பழம் சொன்னாரோ அந்த மாதிரி கெட்ட பழம் பத்தி அதே நாவல் பழம் வச்சு ஒரு கதை இருக்குங்கிறதே இன்னைக்கு புதுசா உங்க மூலமா தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்க வந்து சுஜாதா சாரோட பழகிருக்கீங்கன்னு சொன்னது வந்து எனக்கு முதல்ல இருந்தே உங்க பேச்சு கேட்கறதுக்கு ரொம்ப ரொம்ப ஆர்வமாவே இருந்திருந்த. சுஜாதா சாரோட ஆர்டன்ட் ஃபேன் நானு. ஆக்சுவலா காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் தான் நான் சுஜாதா சாரோட கதைகள் அதெல்லாம் படிக்க ஆரம்பிச்சேன். அப்படியே அதுல வந்து அவரோட ரைட்டிங் ஸ்கில் வந்து எனக்கு வந்து அப்படியே ஒவ்வொரு வாட்டியும் என்னை வந்து அப்படியே மெஸ்மரைஸ் பண்ணும், இம்ப்ரெஸ் பண்ணும். ஒரு செஷன் வந்து நீங்க எங்களுக்காக சுஜாதா சாரோட பழகின உங்களோட அனுபவங்களை ஷேர் பண்ணிக்கணும்னு கேட்டுக்கிறேன். இஃப் யூ இஃப் இட் இஸ் பாசிபிள். தேங்க்யூ சார். நிச்சயம் மேடம், அது ரொம்ப கஷ்டமே கிடையாது எனக்கு. எனக்கு அதுக்கு ஒரு சுஜாதா சார் பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆர்வம் உண்டு. எப்பவுமே அவரோட நீங்க நெருங்கி பழகி இருக்கிறதுனால உங்க மூலமா தெரிஞ்சுக்கிட்டா ரொம்ப சந்தோஷம். நிச்சயம் ஒரு நாள் பேசணும் கட்டாயமா. தேங்க்யூ சார். வேற யாருக்கும் எதுவும் கேள்விகளோ இல்ல கமெண்ட்ஸ் கருத்துக்களோ இருக்கா? இல்லைன்னா இதோட முடிச்சுக்கலாம். தேசிகன் சார், உங்களோட உங்களை பெங்களூர்ல இருக்கிறதுனால நீங்க நேர்ல ஒரு தடவை வரணும் எங்க அப்பார்ட்மெண்ட்டுக்கு. எங்க தமிழ் தென்றல் நிகழ்ச்சிகள் நடக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பா அழைப்பு வரும். ஸோ நேரத்தை ஒதுக்கி அதுக்காக எங்களோட செலவிட்டீங்கன்னா அது ரொம்ப மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும். நிச்சயம் நிச்சயம் சார், நிச்சயம் ரொம்ப எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். ரொம்ப நன்றி சார். மறுபடியும் சந்திப்போம். நிச்சயம் சார். மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ வெரி மச் சார்.